ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 6வது அத்தியாயம் தியான யோகம் 8வது ஸ்லோகம் படிக்கிறோம். அத்தியாயம் 6 பதம் 8. ஞான விஜான திருப்தாத்மா கூடஸ்தோ விஜிதேந்திரிய யுக்த யுத்தேச்சதே யோகி சமலோஷ்டோஷ்டம காஞ்சன. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஒருவர் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும், அதாவது அனுபவ ஞானத்தினாலும் முழு திருப்தி அடையும் போது அவர் தன்னுணர்வில் நிலை பெற்றவர் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படுகின்றார். அத்தகையவர் உன்னதத்தில் நிலை பெற்று தன்னடக்கத்துடன் உள்ளார். கூழாங்கற்களோ கற்களோ தங்கமோ அவர் அனைத்தையும் சமமாகவே காண்கின்றார். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுலோம் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து உண்மையான யோகி யார், அதாவது உண்மையான யோகியும் திருப்தி தன்னுணர்வில் நிலை பெற்றிருப்பவர், தன்னை உணர்ந்த ஆத்மா தன்னுள்ளில் தன்னுணர்வில் நிலை பெற்றிருப்பவர் யார், உண்மையான யோகி யார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். ஞான விஜான திருப்த ஆத்மா கூடஸ்தோ விஜேந்திரியக யுக்த யுக்தே யோகி சம லோக்ஸ்டோக்ம காஞ்சனக. ஒருவர் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் முழு திருப்தி அடையும் போது அவர் தன்னுணர்வில் நிலை பெற்றவர் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படுகிறார். அத்தைவர் உன்னதத்தில் நிலை பெற்று தன்னடக்கத்துடன் உள்ளார். கூழாங்கற்களோ கற்களோ தங்கமோ அவர் அனைத்தையும் சமமாகவே காண்கின்றார். ஸோ ஒரு தன்னடக்கமுள்ள சாது, ஒரு கற்றறிந்த பண்டிதர், ஒரு யோகி, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். இங்கே ரெண்டு விஷயம் சொன்னார் இல்லையா பகவான், என்ன சொல்கிறார், ஞான விஞ்ஞானம். ஞானம்னு அறிவு, விஞ்ஞானம்னா நடைமுறை அறிவு, அதாவது அதை வந்து செயல்படுத்தக்கூடிய அறிவு. ஞானம்னா என்னது, ஞானம்னா அறிவு இல்லையா. ஞானம்ங்கிறது வந்து சாஸ்திரங்கிறது பெறக்கூடிய அறிவு, அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணுறக்கூடியதான் விஞ்ஞானம். அப்போது ஒரு பக்தர் வந்துட்டு, ஒரு யோகிங்கிறவர் வந்துட்டு சாஸ்திரங்களை படித்து, பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி சாஸ்திரங்களை படித்து ஆச்சாரியிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுடைய விளக்கங்கள்லாம் படித்து அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணும்பொழுது பக்தி தொண்டு வந்து மிக மிக உன்னதமானது. ஸோ பக்தி தொண்டு வந்து நம்ம சாஸ்திரங்கள்லேருந்து படிக்கிறோம். பக்தி தொண்டுடைய தாத்பரியமுடைய மகிமைகள்லாம் வந்துட்டு பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லேருந்து படித்து பக்தர்கள்ட்டிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆச்சாரியிட்டிருந்து கேட்குறோம், ஆச்சாரியுடைய விளக்கங்கள்லாம் படிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது என்னாகுதுன்னா, நமக்கு பக்தி தொண்டுடைய தத்துவங்களை வந்து நம்ம மனசில் புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து படிக்கிறது மூலமாக நம்ம அதை மனசில் பதிய வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணுறது, அதுக்கு தான் வந்து பிரபுபா வந்து இந்த இஸ்கான் நிறுவினார். ஸோ இஸ்கான் அமைப்பு பிரபுபா இருக்கா ஏற்படுத்தினார். எல்லா பக்தர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பகவத்கீதை பாகவத்தில் சொன்னது நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்ணுறது, அந்த ஞானத்தை வந்து நடைமுறையில் பயிற்சி பண்ணி அதில் அதோடைய பிரயோஜனத்தை அடையிறது, அதில் வந்து பக்குவம் அடையிறது. அப்போ அந்த மாதிரி நடைமுறையில் பயிற்சி பண்ணக்கூடிய யோகி வந்து, ஒரு பக்தர் வந்துட்டு தன்னை உணர்ந்த ஆத்மா தன்னுணர்வில் நிலை பெற்றிருப்பார், ரொம்ப தன்னடக்கத்தோடு இருப்பார். அவருக்கு அகங்காரம் பொறாமை கர்வமெல்லாம் கிடையாது, எப்பவுமே ரொம்ப எளிமையாக பக்தி பண்ணக்கூடியவராக இருப்பார். ஸோ அந்த நிலையில் அவர் வந்து எல்லாத்தையுமே சமமாக காண்பார். அவருக்கு தங்கம் வந்து விலை மதிக்க முடியாத பொருள் தான், விலை உயர்ந்த பொருள் இல்லையா, தங்கம் வந்து விலை உயர்ந்த பொருள். ஆனால் அவர் தன்னை உணர்ந்த பக்தருக்கு வந்துட்டு கூழாங்கல் கல் பாறை தங்கம் இதெல்லாம் ஒன்று தான். அவர் ரெண்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதில்ல, ஓ இது தங்கமா, இது விழா விழாதி விலை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறமா அப்படின்னு அவர் வந்து அதில் வந்து அந்த மோகத்தில் அந்த தங்கத்தின் மேலே ஈர்ப்பு ஏற்படுறதில்ல அவருக்கு. ஒரு பக்தனுக்கு வந்து செல்வத்தில் ஈர்ப்பு கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் எல்லா அவர் பொறுத்து எல்லாம் ஒன்று தான், கல் பாறை கூழாங்கல் இதெல்லாம் இங்கே சொன்னார் இல்லையா, கூழாங்கற்களோ கற்களோ பாறையோ தங்கமோ அவர் எல்லாத்தையும் சமநிலையோடு காண்கிறார். ஸோ இந்த ஒரு பக்தர் வந்து பக்தி தொண்டில் பக்குவம் அடையும் போது அவருக்கு பௌதீகமான எந்த விஷயங்களும் பற்றுதல் இருக்காது. பௌதீகத்தில் வந்து நான் புலன்பு அனுபவிக்கணும், சொத்து சேர்க்கணும், செல்வத்தை சேர்க்கணும், நகைகள் தங்கம் நிறையா சேர்த்து வச்சுக்கணும், இது மாதிரி பௌதீகமாக எந்த ஆசையும் கிடையாது. அவர் ஒரே ஒரு விருப்பம் வந்துட்டு பகவானை திருப்திப்படுத்துறது தான். ஏன்னா பக்தனுக்கு வந்து பகவான் தான் சொத்து, அவருடைய செல்வம் வந்து பகவான், பக்தி தொண்டு தான் அவன் செல்வம். ஸோ அதனால் பக்தி தொண்டை வந்து ரொம்ப சிரத்தையோடு மேற்கொண்ட பக்தர் வந்துட்டு பக்தி தொண்டுடைய தத்துவங்களை நல்லா ஆழமாக புரிஞ்சுட்டுரு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பக்தி தொண்டை வந்து தத்துவங்களை ஆழமாக புரிஞ்சிக்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரங்களில் நம்ம பக்தர்கள்லாம் வந்து பிரபுபாத புஸ்தகங்கள் சரியாக வாசிக்கிறதில்ல. பிரபுபாத புஸ்தகங்கள் சரியாக வாசிக்காதனாலையும் பக்தி தொண்டுடைய தாத்பரியத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சிக்காதனால பௌதிக ஆசைகள் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது இல்லையா. நிறைய பக்தர் வந்து சொல்லுவாங்க, பிரபு எனக்கு பௌதிக ஆசை என்னை விட்டு போக மாட்டேங்குது, பௌதிகத்திலேருந்து என்னை நான் எப்படி விடுபடுறது, ஏன் பௌதிகத்தில் எனக்கு வந்து பற்றுதல் இருக்குது அப்படின்னு நிறைய பக்தர் வந்து கேட்பாங்க.
காரணம் என்னென்னா, அவங்க கிருஷ்ணனோட தத்துவங்களை வந்து இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்கல. அவங்க வந்து கிருஷ்ண பக்தியை மேலோட்டமாக பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ண பக்தியுடைய தத்துவங்களை ஆழமாக புரிஞ்சுக்கணும். அந்த பக்தித்தனுடைய மகிமை என்ன, தாத்பரியம் என்ன, பகவான் வந்து எவ்வளோ மிக உயர்ந்த உன்னதமானவர், அந்த பக்தி தொண்டு எவ்வளோ உன்னதமானது, இந்த உலகத்திலே விலை மடிக்க முடியாத சொத்து வந்து பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறது தான், பக்தருடைய சங்கம் தான் மிக உயர்ந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை நிறுவி நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார், நிறைய சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். அப்போ பிரபுபாருடைய பொருளுரையை படிக்கும்போதும் தொடர்ந்து பிரபுபாருடைய பொருளுரையை படிச்சுட்டே வந்தோன்னா நமக்கு பௌதிகத்தில் பற்றின்மை ஏற்படும். தொடர்ந்து பக்தருடைய சங்கத்திலேருந்து சேவை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் ஏற்படும். அப்போ பௌதிகத்தில் நமக்கு ஆர்வம் குறையும். இப்போ ஏன் பௌதிகத்தில் ஆர்வம் குறையலைன்னா, நம்ம பக்தருடைய சங்கம் வந்து மிக உயர்ந்த செல்வங்கிறது இன்னும் உணரலை. பக்தருடைய சங்கத்தில் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் ஒருத்தர் குறை பேசிக்கிறோம், குறை சொல்கிறோம், குற்றம் கண்டுபிடிக்கிறோம், இந்த மாதிரி பக்குவம் இல்லாமல் நம்ம செயல்படுறோம். பக்குவம் இல்லாமல் செயல்படுறதுனால நமக்கு வந்து ஆத்மீகத்திலையும் முன்னேற்றம் வரல, பௌதிகத்திலையும் நம்ம வந்து பற்றுதல் விடலை, இன்னும் பற்றின்மை இன்னும் வளர்த்துக்கலை. அப்போ பௌதிகத்தில் பற்றுதலை விட்டுட்டு பகவான் மேலே பற்றுதலை வளர்த்துக்கணும். அப்போ பக்தருடைய சங்கம் எவ்வளோ உன்னதமானது, எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்திலே வந்துட்டு மிக உன்னதமான செல்வம் எது அப்படின்னு கேட்குறார். யார்? சைதன்ய மகாபிரபு. யார் இடத்துல? ராமானந்தராயர் இடத்துல. ஸோ ராமானந்தராயர் வந்து சைதன்யமாவுடைய சகாக்களில் மிகவும் சைதன்யமாவுக்கு மிகவும் நெருக்கமானவர், மிக உன்னதமான வைஷ்ணவர், மிக உன்னதமான பக்தர். அப்போது கோதாவரி ஆற்றின் கரையில் வந்துட்டு கோவூருங்கிற இடம் இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம். இப்போ நம்ம போனாலும் ராஜமன்றிங்கிற இடத்துல வந்துட்டு ஆந்திராவில் கோவூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் கோதாவரி நதிக்கரையில் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்துட்டு ராமானந்தராயரும் ஸ்ரீ சைத்தன்ய மாப்பு சந்தித்தாங்க. சைத்தன்ய மாப்பு தென்னிந்திரிய ஆத்தை வந்தபொழுது ராமானந்தராயர் சந்திக்கிறார். அப்போ ராமானந்தராயரும் சைத்தன்ய மாப்பு ரொம்ப அழகாக உரையாடல் நடத்திக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அப்போ சைத்தன்ய மாப்பு கேள்வி கேட்குறாரு, ராமானந்தராயர் பதில் சொல்கிறார். மகாபிரபு கேட்டார் ராமானந்தராயர் இடத்துல, இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத சொத்து செல்வம் எது அப்படின்னு கேட்கும்போது ராமானந்தராயர் சொன்னார், பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறதான், வைஷ்ணவருடைய சங்கத்தில் பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறதான் வந்துட்டு இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத சொத்து அப்படின்னு சொன்னார். அதனால் மகாபிரபு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் தரா இருப்பார் வைஷ்ணவோட சங்கத்துக்கு. பக்தருடைய சங்கத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு பக்தி தொண்டில் முன்னேற்றம் ஏற்படும், பௌதியத்தில் வந்து பற்றுதல் விலகும். அப்போ பிரபுபாடைய பொருளரையை வந்து நம்ம திறந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், பாகவதத்தை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ பாகவதத்தை எந்தளவுக்கு நம்ம தொடர்ந்து கேட்குறோமோ, பாகவதத்தை எந்தளவுக்கு நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு பற்றின்மை வரும். ஏன்னா பாகவதத்தில் வரக்கூடிய பக்தர்களாக வந்து மிக உன்னதமான வைஷ்ணவர்கள், மிக உன்னதமான பக்தர்கள். பற்றின்மை, பௌதியத்தில் வந்து ஆர்வம் இல்லாமை, பகவான் மேலே தூய்மையான அன்பு, இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய மிக உன்னதமான பக்தருடைய சரித்திரம் நிறைந்ததுதான் ஸ்ரீமத் பாகவதம். நம்ம முதல் ஸ்கந்தத்திலே பார்க்கலாம், குந்தி மகாராணி, பீஷ்ம தேவர், பரிஷித் மகாராஜ் இவங்களாம் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு உள்ளவங்களாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு பௌதியத்தில் பற்றுதல் இல்லாமல் இருந்தாங்க இல்லையா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பீஷ்மாஷ்டமி, பீஷ்மருடைய அவதார தினம், பீஷ்மர் தோன்றிய தினம். ஸோ இப்போ இன்றைக்கி ஏகாதசி இல்லையா, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி. ஸோ அந்த நாலஞ்சு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பீஷ்மருடைய பீஷ்மாஷ்டமி வந்து அஷ்டமி அன்னைக்கு பீஷ்மர் தோன்றினார். ஸோ பீஷ்மதேவர் வந்துட்டு மிக உன்னதமான பக்தர், பன்னெண்டு மகாஜனங்களில் ஒருத்தர், பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தர்கள், பகவானுடைய பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரபூர்வமான வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பன்னெண்டு பேர். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வையாசிக்கி, பலிம், ஸ்வயம், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வையாசிக்கி, பலிம், ஸ்வயம், யமராஜ், இப்படி பன்னெண்டு பேர். அதில் ஒருத்தர் வந்துட்டு பீஷ்மதேவர். ஸோ பீஷ்மதேவர் வந்துட்டு பன்னெண்டு மகாஜனங்களை ஒருத்தர். பாகவதத்தில் யமராஜ் என்ன சொல்கிறாருன்னா, மகாஜனங்களுடைய வழியை பின்பற்றணும்னு சொல்கிறார். மகாஜனோ ஏன கதச பந்தாகா. ஸோ மகாஜனங்களுடைய வழியை நம்ம பின்பற்றினாதான் நமக்கு பௌதியத்திலேருந்து பற்றுதல் போகும். தங்கமோ வெள்ளியோ வைரமோ எதுவுமே வந்து நமக்கு ஒரு சாதாரண கல்லாகவும் ஒரு மண்ணாகவும் குப்பையாகவும் தான் தெரியும். காரணம் என்னென்னா, பக்தர்கள் அந்தளவுக்கு வைராகியம் வளர்த்துருவாங்க, அவங்களுக்கு வந்து பௌதியத்தில் எந்த ஒரு ஆசையும் கிடையாது. புலன்பு அனுபவிக்கணும், சொத்து சேர்க்கணும், அதிகாரம் பண்ணணும், ஆட்சி செய்யணுங்கிற எந்த ஒரு எண்ணம் கிடையாது. அவங்க ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவங்க. ஸோ அப்பேற்பட்ட மிக உன்னதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் தான் பீஷ்மாச்சாரியர், பீஷ்மதேவர், பிதாமகர் பீஷ்மதேவர். ஸோ பீஷ்மதேவர் வந்துட்டு இந்த பூமியில் எப்படி தோன்றினார், அவருடைய வைபவங்கள் என்ன, அவர் எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தினார், எந்தளவுக்கு பௌதிகத்தில் பற்று இல்லாமல் இருந்தார், எந்தளவுக்கு கிருஷ்ண உணர்வில் வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தார், எந்தளவுக்கு பகவானுக்கு பிரியமானவராக இருந்தார், எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு பரிமாற்றம் பண்ணி அவருடைய பக்தியை வெளிப்படுத்தினாருங்கிறத இன்றைய நம்ம உபன்யாசத்தில் பார்க்கலாம். பீஷ்மருடைய அற்புதங்களை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு சமயம் வந்துட்டு தேவலோகத்தில் வந்துட்டு மகாபிஷேகா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். தேவலோகத்தை அவர் இந்த பூமி ஆண்டவர் தான் மகாபிஷேகா. அந்த மகாபிஷேகா வந்து இந்த பூமியில் நல்லாட்சி பண்ணி அவர் தேவலோகத்துக்கு போயிருந்தார். யார்? மகாபிஷேகா. ஸோ மகாபிஷேகா வந்து ஒரு நாள் பிரம்மதேவரை சந்திக்கிறதுக்காக வரார். ஸோ பிரம்மதேவரை சந்திக்க வரும்பொழுது அங்கே கங்காதேவி வந்திருந்தாங்க. கங்கா நதி இருக்காங்க இல்லையா, கங்காதேவி, பதித பாவனி. ஸோ கங்காதேவி வந்து பிரம்மரை சந்திக்க வந்தாங்க.
அப்போ கங்காதேவி வந்து பிரம்மா தரிசனம் பண்ண வரும்போது மகாபிஷேகம் வந்திருந்தார். இப்போ ரெண்டு பேரும் பகவான் பிரம்மாவை சேவிக்க வரும்பொழுது ஒரு நல்ல காற்று வீசி கங்கையுடைய ஆடை வந்து விலக ஆரம்பிச்சுது. அப்போது மகாபிஷேகா வந்து கங்கையோட அழகில் மயங்கி போய் பிரம்மாவை கூட கவனிக்காமல் அவர் கங்கையோட அழகை பார்த்துட்டு இருந்தார். ஸோ கங்காவும் மகாபிஷேகம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பிரம்மதேவருக்கு புரிஞ்சுது இவங்க எந்த இடத்துல இருக்காங்க, இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து என்னுடைய இடத்துக்கு வந்துட்டு என்னை பார்க்க வந்துட்டு இவங்க பௌதிகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஈர்ப்பு ஏற்படுச்சு இவங்களுக்கு, அப்போ இவங்க வந்து இந்த தேவலோகத்தில் இருக்க தகுதியற்றவங்க அப்படின்னு பிரம்மா வந்து சொல்கிறார். நீங்கள் ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு போங்கன்னு நினச்சி சொல்லிடுறார். யார? கங்காதேவியும் மகாபிஷேகாவும். கங்காதேவி நீ பூமி பூலோகத்தில் போயிடணும், அதே மாதிரி மகாபிஷேகா நீயும் பூலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுக்குறார். ஏன்னா இவங்க பௌதிகத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பௌதிகத்தில் ஈர்ப்பு உடலால் ஈர்ப்பு ஏற்பட்டதுனால நீங்கள் தேவலோகத்தில் வாழ தகுதியற்றவங்க, அதனால் நீங்கள் பூமிக்கு போங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ கங்காதேவி பூமியில் தோன்றுனாங்க, அதே மாதிரி மகாபிஷேகாவும் வந்துட்டு சாந்தனு மகாராஜாவும் தோன்றினார். சாந்தனு மகாராஜா வந்துட்டு குரு வம்சத்துடைய சக்கரவர்த்தி சாந்தனு மகாராஜ். ஸோ சாந்தனு மகாராஜோடைய அப்பா பேர் வந்துட்டு பிரதீபா. ஸோ பிரதீபா வந்து ஒரு நாள் காட்டில் வேட்டையாட போனார். ஸோ பிரதீபா வேட்டையாட போய் காட்டில் இருக்கும்பொழுது கங்காதேவி வந்துட்டு பிரதீபாவுடைய அழகில் மயங்கி பிரதீபா வந்து அங்கே ஓய்வெடுத்துட்டு இருப்பார் மரத்துக்கடியில். அப்போது கங்கா வந்து அவருடைய வலது தொடையில் வந்து அமர்ந்துக்குவாங்க. அமர்ந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இடத்துல? பிரதீபா இடத்துல. யார்? கங்காதேவி. அப்போ பிரதீபா சொல்லுவார், யார் ஒருத்தர் வந்து வலது தொடையில் உட்காராங்களோ அவங்க பொண்ணு பெண்கள் தான் வந்து ஒருத்தருடைய வலது தடையில் உட்காருவாங்க, மனைவி வந்து இடது தடையில் உட்காருவாங்க. நீ என்னுடைய வலது தடையில் உட்காந்துனா நீ என்னுடைய மகளாயிட்ட, என் மகனை வேணால் உனக்கு மனம் பிடிச்சி வைக்கிறேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். யார்? பிரதீபா. யார் இடத்துல? கங்கா இடத்துல. சரி, கங்கையும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவருடைய பிரதீபாவுடைய பையன் தான் சாந்தனு மகாராஜ். ஸோ சாந்தனு மகாராஜை கங்கா வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் சாந்தனு மகாராஜா வந்துட்டு காட்டில் வேட்டையாடுறதுக்காக வந்தார். ஸோ வேட்டையாட வரும்போது கங்கையோட அழகு, கங்காதேவியோட அழகை பார்த்து அழகில் மயங்கி போய் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். யார்? சாந்தனு மகாராஜ். யார் இடத்துல? கங்காதேவி இடத்துல. இப்போ கங்காதேவி சொன்னாங்க, சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன நிபந்தனைனா, நான் என்ன பண்ணால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, நான் என்ன செய்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னாங்க. சாந்தனு மகாராஜும் கங்காவோடைய அழகில் மயங்கி, சரி நீ என்ன சொன்னால் நான் அப்படியே செய்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் நீ என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன உன்னுடைய அழகில் நான் ரொம்ப மயங்கி போயிட்டு நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னாரு. சரி, கங்காவும் சாந்தனு மகாராஜும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை எடுத்துக்கும்போது கங்கையில் போட்டாங்க. ரெண்டாவது குழந்தை பிறந்தது, குழந்தை எடுத்துப்போ கங்கையில் போட்டாங்க. மூணாவது குழந்தை பிறந்தது. இப்படி ஒவ்வொரு குழந்தை வரும்போது கங்கா வந்து தூக்கி கங்கையில் போடுறாங்க. கங்கை நதியில் கங்காதேவி என்ன பண்ணால் தன்னுடைய கங்கை நதியில் போய் குழந்தையை தூக்கி தூக்கி போட்டுறாங்க. யாருக்கு பிறந்த குழந்தை? சாந்தனு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும். இப்படி ஏழு குழந்தை, ஏழு குழந்தையை கங்கையில் போட்டாச்சு. எட்டாவது குழந்தை வந்தது. ஸோ எட்டாவது குழந்தை வந்தோடனே சாந்தனு மகாராஜனால் பொறுமை இழந்துட்டார். அவரால் பொறுத்துக்கொள்ள முடியல. என்னடா அது இவன் இப்படி பண்ணுறா பைத்தியாரத்தனமா, பிறக்கிற குழந்தையில அப்படி கங்கையில் போட்டால் என்னுடைய வம்சத்துக்கு வாரிசு என்ன, ராஜகுமாரன் வேணும் இல்லையா, வம்சத்துக்கு இளவரசன் வேணும், எனக்கு அப்புறம் மணி முடிக்க பட்டம் தரித்து இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ண ஒரு சக்கரவர்த்தி வேணும் இல்லையா, அப்போ எனக்கு வம்சமே இல்லாமல் போயிடுமே, அதனால் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டேன், இப்போ என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இந்த எட்டாவது குழந்தை வந்து பிறந்தோடனே இந்த எட்டாவது குழந்தையை தூக்கி கங்கையில் போடும்போது சந்தன மகாராஜ் கோவம் வந்து கங்காதேவியை திட்டுறார். நீ எல்லாம் ஒரு பெண்ணா, ஒரு தாயா, நீ எப்படி பிறக்கிற குழந்தையில கங்கையில் போடுறே, நீ நானும் வந்து பொறுமையாக இருந்தேன், இந்த குழந்தைய வந்து நீ போகிறது அனுமதிக்க மாட்டேன், இந்த செயலை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். யார்? சந்தன மகாராஜ். யார்கிட்டத்தில்? கங்காதேவி. தென் கங்காதேவி சொன்னால், நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாதுன்னு, இப்போ நீ வந்து என்னுடைய செயலுக்கு தடை விதித்ததுனால நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை கூட்டின்னு போயிடுறாங்க. இந்த ஏழு குழந்தை, எட்டு குழந்தைங்க வந்து அஷ்ட வசுக்கள், எட்டு குழந்தை இருக்காங்களே அந்த அஷ்ட வசுக்கள் வந்துட்டு தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் அஷ்ட வசுக்கள். இந்த அஷ்ட வசுக்களில் வந்து தியோன்னு ஒரு வசு இருப்பார். இந்த தியோவோடைய மனைவி வந்துட்டு இந்த வசுக்கள்லாம் ஒரு நாள் அப்படி யாத்திரை வரும்பொழுது வசிஷ்டமுனியுடைய ஆசிரமத்துக்கு வருவாங்க. வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வந்து ஒரு அழகான காமதேனு பசு இருக்கும். இந்த பசுவை பார்த்தோன்னே இந்த தியோட மனைவி சொன்னால், இந்த பசு எனக்கு வேணும், நம்ம தேவலோகத்துக்கு அழைச்சின்னு போகணும்னு சொன்னால். யார் இடத்துல? தியோ இடத்துல. இந்த தியோன்னு மற்ற வசுக்களையும் கூட சேர்த்துட்டு தன்னுடைய ஏழு சகோதரர் இருக்காங்க இல்லையா, இந்த தியோ வந்து ஒரு வசு, இது கூட ஏழு பேர் எட்டு வசு இருக்காங்க. இவன் எல்லாம் பிளான் பண்ணான், திட்டம் போட்டான், இந்த பசு எப்படியாவது நம்ம கடத்தின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இந்த பசுவை வந்து வசிஷ்டருந்து அபகரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. இதை வந்து வசிஷ்டருக்கு தெரிய வந்தது, அவர் சபிச்சார். இந்த எட்டு பேர் வந்து பூமியில் போகணும், நீங்கள் உங்கள் தேவலோக உடலை இழந்து பூமியில் மானிடர்களாக போய் பிறக்கணும்னு சபிச்சிட்டார். யார்? வசிஷ்டர். யார்? அஷ்ட வசுக்களை. அப்போ இவங்களாம் தன்னுடைய தவறை உணர்ந்து வசிஷ்டருடைய பாதங்களை உணர்ந்து அழுது பிரார்த்தனை பண்ணாங்க, தயவுசெய்து எங்களுக்கு கருணை கொடுங்க, நாங்கள் பூமியில் போய் மானிடனாக பிறந்தால் கஷ்டப்படணும், நாங்கள் எங்கள் தேவலோகத்தை திரும்ப அடையணும்னு சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு விழுந்து பிரார்த்தனை பண்ணாங்க இந்த அஷ்ட வசுக்கள்.
அப்போ வசிஷ்டர் சொன்னார், ஏழு பேர் திரும்ப உடனே வந்துடுவீங்க, இந்த பூமியில் போய் பிறந்தா கூட மனித உடல் எடுத்தாலும் உடனே நீங்கள் திரும்பவும் உங்கள் இடத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் இது திருடுறதுக்கு திட்டம் போட்டான் பார்த்தியா, அந்த வசு மட்டும் நீண்ட நாள் பூமியில் இருப்பான், நீண்ட நாள் பூமியில் இருப்பான். ஆனால் அவன் நீண்ட நாள் பூமியில் இருந்தாலும் அவனுடைய புகழ் வந்து பூலோகத்தில் உள்ளவங்கெல்லாம் பறைசாற்றுவாங்க. பூலோகத்தில் மட்டும் இல்லை, மூன்று உலகங்களையும் அவருடைய புகழ் பாடுவாங்க. அவர் மிகச்சிறந்த மாவீரனாகவும் மிகச்சிறந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியனாலும் தெய்வீகமான புருஷராகவும் திகழ்வார் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்தார். ஸோ இந்த ஏழு வசு வந்து திரும்ப வந்துட்டாங்க. எட்டாவது வசு இந்த தியோ இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு கங்கா புத்திரா, கங்கா தேவியுடைய புதல்வராகவும் தேவவர்தான் பேர். கங்காதேவி வந்து தேவவர்தன் திருநாமம் கொடுத்தாங்க. தேவவர்தன் திருநாமம் கொடுத்துட்டு கங்காதேவி குழந்தையை அழைச்சின்னு போயிட்டாங்க. சந்தன மகாராஜா என்ன ஆயிடுச்சு, அவர் கேள்வி கேட்டதுனால குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டா, கங்கையும் போயிட்டான், இப்போ அவர் மட்டும்தான் இருக்கார். இப்படி வருஷங்கள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் சந்தன மகாராஜா திரும்ப காட்டில் வேட்டையாட வந்தார். அப்போ வந்து பார்த்தா ஒரு அழகான வாலிபன், யங் பாய், ரொம்ப அழகு, அப்படியே நல்லா அப்படியே சூரியன் மாதிரி தேஜஸ் அப்படி ஜொலிக்கிறார். அப்படி கண் கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டிருக்கு, அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்க, பயங்கரமான தேஜஸ். இந்த பையனை பார்த்தோன்னே யார் என்னன்னு கிட்ட போய் பேச வந்தால் அவன் அப்படியே மறைஞ்சிட்டான். அந்த பையனை திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு சாந்தன மகாராஜ். அப்போ கங்காதேவி அந்த பையனோட வர்றார். கங்காதேவி வந்து சொல்கிறா, இவன் நம்ம குழந்தை தான், உங்கள் பையன்தான், கங்கா புத்திரன், இவன் பேர் தேவவிரதன், இனி நான் வந்து இவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதனால் வரைக்கும் இவன் என் கூட நான் ஏன் வச்சுருந்தேன்னா, இவனுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கறதான் தேவலோகத்தில் அழைச்சின்னு போயிருந்தேன். தேவலோகத்தில் போயிட்டு தேவர்கள்ட்ட எல்லா வித்தியும் கற்றுண்டாரு, சாஸ்திரம்லாம் படித்து மிகப்பெரிய பண்டிதராகவும் மிக சிறந்த பண்டிதராகவும் பாண்டித்யம் உள்ளவராகவும் மிகச்சிறந்த ஒரு மாவீரனாகவும் இருக்கார். இப்போது இனி வந்து இவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி வந்து தேவவிரதனை சந்திர மகாராஜ்ட்ட ஒப்படைக்கிறாங்க. சந்திர மகாராஜ்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க திரும்பவும் போயிடுறாங்க. தன் சந்திர மகாராஜ் ரொம்ப சந்தோஷம், நீண்ட நாளுக்கு அப்புறம் தன்னுடைய மகனை அழைச்சின்னு வந்து வீட்டில் வந்து அரண்மனையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறார். தேவவிரதன் வந்து அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்படி வந்து தேவவிரதன் அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு அவருடைய ராஜ்யங்கள்லாம் பார்த்துட்டு ஹஸ்தினாபுரத்தில் குரு வம்சத்தில் மிகச்சிறந்த ஒரு ராஜகுமாரனாக வாழ்ந்து வரார். யார், தேவவிரதன். அப்போ ஒரு நாள் திரும்பி சந்தன மகாராஜ் வந்து காட்டில் வேட்டையாட போகிறார். காட்டில் வேட்டையாட போகும்போது சந்தன மகாராஜா வந்துட்டு அப்படியே ஒரு நறுமணம் கமழுது, அந்த காடு ஃபுல்லாக அப்படியே ஒரு அரோமா சென்ட்டு ஸ்மெல்லு வீசுது. அப்படியே காடு ஃபுல்லாக அப்படி நறுமணம், எங்கடா இந்த மனம் வீசுது, இந்த சென்ட்டு ஸ்மெல் எங்கிருந்து வருதுன்னு அப்படியே குதிரையை ஓட்டிகிட்டே போய் ரதத்தை செலுத்திகிட்டே போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, படகுல உட்காந்துருக்கா, ஆத்தங்கரையில் படகுல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, அவட உடலில் இருந்து அந்த நறுமணம் கமழுது. உடனே அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினார், நீ யாருமா அப்படின்னு. அவள் பேர் சத்யவதி, அவள் பேர் வந்து அவள் சொன்னா, என் பேர் வந்து சத்யவதி. அப்படியா, நீ வந்து ரொம்ப அழகாக இருக்கியே, உன்னை பார்த்ததே எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தோணுது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். யார், சந்தன மகாராஜ் சத்யவதி இடத்துல. ஸோ சத்யவதி வந்து ஒரு மீனுக்கு விற்கிற குடும்பத்தில் தோன்றினவ, மீன் விற்கிற மீன் வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அவளுக்கு வந்து மத்ஸ்யகாந்தான் பேர். சத்யவதியோடைய அப்பா வந்து ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது அந்த மீனோட வயிற்றுலேருந்து குழந்தை வந்தது. இந்த குழந்தை மீன் வயிற்றுலேருந்து வந்ததுனால உடலில் மீன் வாசம் வீசிகிட்டே இருக்கும். மீனுடைய மீன் வந்து ஒரு துர்நாற்ற வீசு இல்லையா, அந்த மீனுடைய மனம் வந்து உடம்புல வந்துகிட்டே இருந்தது, துர்நாற்ற வீசிகிட்டே இருந்தது. அதனால் யாருமே அவர்கிட்ட போக மாட்டாங்க, ஒரே ஒரு கவிச்சை வாட அடிச்சுட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் சத்யவதி வந்து படகு ஓட்டின்னு போகிறா. அப்போ பராசர முனிவர் வந்து இந்த படகுல பிரயாணம் பண்ணுறார், பராசர முனிவர். ஸோ பராசர முனிவர் அந்த படகுல வரும்பொழுது அவர் எப்படி ஆகாசத்தில் பார்க்கும்போது நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப மங்களகரமான சூழ்நிலையாக இருந்தது, எல்லாமே ரொம்ப மங்களம், இயற்கையெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய சூழ்நிலை. இப்போது ஒரு குழந்தை வந்தால் இந்த பூமிக்கே வந்து மிகப்பெரிய மங்களம் தரக்கூடிய குழந்தையாக இருப்பார், இந்த உலகத்துக்கே உலகத்தையே வந்து பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய குழந்தையாக இருப்பார், எல்லாரையும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு ஆச்சாரியர் இப்போ தோன்றுவாருன்னு சொல்லிட்டு பராசர முனிவர் வந்துட்டு சத்யவதி இடத்துல கேட்டார், நீ வந்து எனக்கு கூட ஒத்துழைச்சின்னா, நீ எனக்கு உதவி பண்ணினா நமக்கு பெறக்கூடிய குழந்தை வந்துட்டு இந்த பூமிக்கே வந்து இந்த மூன்று உலகத்துக்கு வந்து நன்மை பார்த்து தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். யார், பராசர முனிவர். யார் இடத்துல, சத்யவதி இடத்துல. இந்த சத்யவதி சொல்கிறா, நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவே இல்லையே, நான் கன்னி பொண்ணாக இருக்கேன், நான் உங்களை சந்தோஷப்படுத்தினா என்ன என்னை யார் நீ கல்யாணம் பண்ணிக்குவாங்க. தென் பராசர வந்து சத்யவதிக்கு ரெண்டு வரம் கொடுத்தார். ஒன்று வந்து, நீ என்னுடைய சேர்றதுனால உன் கன்னித்தன்மை கிடவே கிடையாது, நீ கன்னியாகவே தான் இருப்பேன். அதே சமயம் உன் உடம்புல இந்த துர்நாற்றம் மறைஞ்சு போய் உன் உடம்புல அரோமா சென்ட்டு ஸ்மெல்லு வீசணும். ஸோ அதே மாதிரி சத்யவதி வந்து பராசர முனிவருக்கு சேவை பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார். ஸோ பராசர முனிவருடைய கருணையினால் சத்யவதிக்கு வியாசதேவர் குழந்தையாக தோன்றினார், வேதவியாசர். கிருஷ்ணர் வந்து வியாசர் அவதாரம் பண்ணார், வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணு, கிருஷ்ணா வந்துட்டு வியாசராக தோன்றினார். ஸோ வியாசராக தோன்றி பராசர முனிவருக்கும் சத்யவதி குழந்தையாக வந்தார். குழந்தை வந்தோடனே எல்லா தெய்வீகமான சூழ்நிலையும் ரொம்ப நல்லா இருந்தது. பராசர ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் அப்படியே யாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டார். தன் வியாசர் வந்து ஒரு இளம் வாலிபன் ஆனார், அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணார் சத்யவதி இடத்துல. சத்யவதி தாயே, உன்னுடைய
இது அனுமதினால் உன்னுடைய விருப்பத்தினால தான் அந்த பூமியில் தோன்றியிருக்கேன், நீ எப்போ விரும்பினாலும் நீ என்னை வந்து மனசில் நினச்சினா நான் வருவேன் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வியாசரும் தியானம் செய்ய போயிடறார், பத்ரி ஆசிரமத்து போயிடுறார். பராசருடைய கருணையினால் சத்தியவதியோடைய உடலில் அந்த துர்நாற்றம் போய், மீனுடைய துர்நாற்றம் போய் அவருடைய உடலில் அரோமா சென்ட்டு ஸ்மெல் வந்தது, அவருடைய கன்னித்தன்மையை பாதிப்படையவே இல்லை. ஸோ இப்படி தான் வந்துட்டு சத்தியவதி வந்து ரொம்ப புகழ்பெற்ற பெண்மணியாக திகழ்கிறார். அப்போ சத்தியவதி சொன்னால், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயார் தான், ஆனால் நீங்கள் எங்கள் அப்பாக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எங்கள் அப்பாட்ட அனுமதி வாங்கணும், என் அப்பா அனுமதி கொடுத்தாருன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். யார் இடத்துல? சந்தனு மகாராஜா இடத்துல. தென் சந்தனு மகாராஜா போய் அவங்க அப்பாட்ட கேட்குறார், இந்த மாதிரி அவர் உலகத்துக்கே சக்கரவர்த்தி, குரு வம்சத்துடைய சக்கரவர்த்தி அவர், அவர் போய் ஒரு மீன் வியாபாரிகிட்ட கேட்குறார், உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும். அப்போ யார் தான் மறுப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த மீன் வியாபாரி இருக்கார் இல்லையா, அந்த ஆள் வந்து சத்தியவதியோட அப்பா ரொம்ப புத்திசாலி. அவர் சொன்னார், நான் வந்து என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டேன். மன்னர் கேட்டார், என்ன காரணம்? ஏன்னா உங்களுக்கு கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்கான், அப்போது நாளைக்கு வந்து அந்த பையன்தான் வந்து அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தியாக இருப்பான், என்னுடைய மகளுடைய கதி என்னாகும், அவள் வந்து அவனுக்கு வேலைக்காரியாக தான் இருக்கணும், அவருடைய பையனுடைய கதி என்னாகும், இதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய மனைவி என்னுடைய மகளை வந்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிடறார். யார்? சத்தியவதியோடைய அப்பா. சந்தன மகாராஜுக்கு ரொம்ப வருத்தம், தான் விருப்பப்பட்ட பெண்ணை அடைய முடியலேன்னு சொல்லி, மணக்க முடியலேன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு திரும்ப வந்துடுறார். திரும்ப வந்து அரண்மனையில் ரொம்ப வருத்தமாக இருக்கார். அப்போ தேவவர்தன் வரார். தேவவர்தன் வந்து அப்பாவை சந்திக்கிறார். அப்பா முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? அப்பாவுக்கு உடல் மனதில் ஏதோ வருத்தம் இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறார். தேவவர்தன் கேட்டார் அப்பாகிட்ட, என்ன நடந்தது இன்னைக்கு? நீங்கள் வேட்டையாட போன இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா? உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா? இல்லை ஏதாவது தவறு நடந்துருச்சா? எதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க? என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. யார்? தேவவர்தன். யார் இடத்துல? சாந்தன மகாராஜ் இடத்துல. என்ன அப்பா போய் சொல்ல முடியுமா பையன்ட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனேன் அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானு இல்லையா? அப்பா வந்து பையன்ட்ட போய் சொல்ல முடியுமா நான் அந்த மாதிரி ஏன்னா பையனுக்கே கல்யாணம் வயசு ஆகிடுச்சு. அப்போது சாந்தன மகாராஜ் சொன்னார், இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்திட்டார், சமாளிச்சிட்டார். ஆனால் தேவவர்தனுக்கு புரிஞ்சுது அப்பா ஏதோ மறைக்கிறார், ஒரு மனதில் ஏதோ வருத்தம் இருக்குது ஆனால் என்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறார் அப்படின்னு தேவவர்தன் போய் மந்திரிகள்கிட்டலாம் கேட்டார். அவருடைய மினிஸ்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, சந்தன மகாராஜுடைய மந்திரிகள்கிட்டலாம் போய் கேட்டார், என்னாச்சு அப்பா, ஏன் சோகமாக இருக்கார், ஏன் என்கிட்ட ஏதோ விஷயத்தை மறைக்கிறாரு, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது மந்திரிகள்லாம் சொன்னாங்க, சக்கரவர்த்தி வந்து சத்தியவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டார், அவங்க அப்பா வந்து மறுத்துட்டார், உங்களை காரணமாக காட்டி மறுத்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. யாரெல்லாம்? மந்திரிகள்லாம் வந்துட்டு தேவவர்தன்கிட்ட சொன்னார். இப்போ தேவவர்தன் சொன்னார், அப்படியா சொன்னாங்க, சரி உடனே வாங்க என் கூட அப்படின்னு மந்திரிகள்லாம் கூட அழைச்சிட்டு, மந்திரிகள் ஒரு பிராமணர்லாம் கூட கூட்டிகிட்டு ரதம் எடுத்துன்னு போகிறார் காட்டுக்கு. யார்? தேவவர்தன். காட்டில் போயிட்டு சத்தியவதியுடைய அப்பாவை சந்திக்க போகிறார். போயிட்டு கேட்குறாரு, என்ன காரணத்தினால உங்கள் பொண்ணை வந்து எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, என்ன காரணம்? அப்போது அந்த அவர் சொல்கிறார், அந்த மீன் வியாபாரி சத்தியவதியுடைய அப்பா, ஏன்னா நீ வந்து நான் நீ இருக்க இல்லையா, நீ இருக்கிறனால தான் உன்னுடைய நாளைக்கு அஸ்தினாபுரத்துக்கு நீ தான் சக்கரவர்த்தி ஆவ. அப்படி இருக்கும்போது என் மகளை எப்படி நான் உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அப்போ என் மகள் வயிற்றில் வரக்கூடிய குழந்தைகள்லாம் வந்துட்டு நாளைக்கு வந்து உனக்கு அடிமையாக தான் இருக்கணும், என் மகளும் உனக்கு அடிமையாக தான் இருக்கணும், அதனால தான் நான் மறுத்துட்டேன், நீ இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னேன். அப்போது தேவவர்தன் வாக்கு கொடுக்குறார் சத்தியவதி அப்பாவுக்கு, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் பொண்ணை எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் வந்து அரியாசனத்தை ஏற்றுக்க மாட்டேன், அஸ்தினாபுரத்துடைய அரியாசனத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் வந்து உங்கள் மகளுடைய வயிற்றில் பெறக்கூடிய குழந்தையை ஆளட்டும், இந்த அஸ்தினாபுரத்து இந்த உலகத்துக்கு அவன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், நான் ஒருபோதும் அஸ்தினாபுரத்துடைய அரியாசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறாரு. யார்? தேவவர்தன். யாருக்கிட்ட? சத்தியவதியுடைய அப்பாட்ட. நான் வந்து ஒருபோதும் அஸ்தினாபுரத்துடைய அரியாசனத்தில் அமரமாட்டேன், நான் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டேன், ஆட்சி எடுத்துக்க மாட்டேன், இந்த உலகத்தையே உங்கள் சத்தியவதியுடைய பசங்களே ஆளட்டும், நான் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, இப்போ உங்கள் பொண்ணை வந்து என் அப்பாவுக்கு திருமணம் செய்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு வகையில் பாதி வந்து திருப்தி ஆகிடுச்சு அவருக்கு, ஆனாலும் முழுமையாக திருப்தி அடையலை. ஏன்னா அவர் ரொம்ப புத்திசாலியாக இருந்தார் சத்தியவதியோட அப்பா. என்ன நினச்சாருன்னா, சரி இப்போ வந்து தேவவர்தன் சொல்லிட்டாரு நான் ஆட்சி எடுத்துக்க மாட்டேன், அரியாசனத்தில் அமரமாட்டேன்னு, நாளைக்கு தேவவர்தன் கல்யாணம் பண்ணால் அவருடைய பையன் தானே அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தி வருவார், ஏன்னா அவர் தானே மூத்த மகன் இல்லையா? சந்தன மகாராஜுடைய முதல் புதல்வர் வந்து தேவவர்தன். இப்போ சத்தியவதி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவருடைய சகோதரன் தான் ஆவாங்க. அப்போ நாளைக்கு என்னாகும்? தேவவர்தன் இன்றைக்கு அரியாசனத்தை ஏற்றுக்கொள்ளலைனாலும் நாளைக்கு தேவவர்தனுடைய மகன்கள்ல அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தியாக வருவாங்க. அதனால் அதை ஒரு மேற்கோள் காமிச்சு, அதை ஒரு காரணமாக காமிச்சு, இல்லை இல்லை இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அஸ்தினாபுரத்தோடய அரியாசனம் வேண்டான்னு, நாளைக்கு உங்கள் பசங்களில் வருவாங்க அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசினார். யார்? சத்தியவதியுடைய அப்பா. யார் இடத்துல? தேவவர்தன் இடத்துல. தேன் தேவவர்தன் முடிவு பண்ணார், ஓ நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்கிறீங்களா, அந்தளவுக்கு நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா,
சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், இப்போ அந்த வாக்கு கொடுக்குறேன், சந்திரன் சூரியன் வாயு அக்னி எல்லா சாட்சியாக, அப்புறம் மனதில் உள்ள பரமாத்மா சாட்சியாக, இங்கே உள்ள பிராமணர்கள் சாட்சியாக, எல்லாருடைய சாட்சியாக நான் சொல்கிறேன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மச்சாரியாக இருக்கேன், நான் பிரம்மச்சாரியாக விரதம் இருக்கேன், நான் என் வாழ்நாளில் கல்யாணமே பண்ண மாட்டேன், அதனால் இப்போவும் வந்து சரி எப்பவும் சரி அஸ்தினாபுரத்தை உங்களுடைய வாரிசு, உங்களுடைய மகள் வயிற்றில் வரக்கூடிய வாரிசுகள் தான் அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தியாக இருப்பாங்க, நான் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு உதவியாக தான் இருப்பேனே தவிர நான் ஒருபோதும் அஸ்தினாபுரத்தில் அரியணை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் திருமணம் செய்ய மாட்டேன், நான் பிரம்மச்சரியாக இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு. யார்? தேவவரதன். யார் இடத்துல? சத்தியவதியோட அப்பா இடத்துல. ஸோ தன்னுடைய அப்பாவுக்காக இந்த அவர் வந்து ரொம்ப இளைஞன், யங் பாய், இளம் வாலிபன், ஆனால் தன்னுடைய அப்பாவுக்காக வந்து அவர் மிகப்பெரிய விரதம் எடுத்துக்கிட்டார், பிரம்மச்சரிய விரதம். அந்த இளம் வயசில் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன், பிரம்மச்சரிய விரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு மிக உறுதியான ஒரு பெரிய வரம் தவ வாழ்க்கையை எடுத்துட்டார் தேவவரதன். அப்போ தேவவரதன் அப்படி சொன்ன உடனே இந்த உலகத்தில் வந்து அப்பா மற்றவருடைய நன்மைக்காக வந்து ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்கிறது வந்து தேவர்களால் கூட வாழ்த்து வழிபடப்பட வேண்டியது. அப்போ அந்த தேவர்கள்லாம் ஆகாச மார்க்கமாக கேட்டுருந்தாங்க, இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ் எல்லா தேவர்களும் வந்துட்டு பீஷ்ம அந்த தேவவரதனுடைய அந்த உறுதி, அந்த மன உறுதி, அவருடைய தபம், அவருடைய விரதம், அவருடைய வாக்கெல்லாம் பார்த்து அவர் மேலே அப்படியே ஆகாசத்துலேருந்து மலர்களை அப்படியே மலையாக பொழிகிறாங்க, அப்படி பூக்களை தூவுறாங்க, பீஷ்மா 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 அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து பூக்களை தூவுறாங்க. ஸோ பீஷ்மானா மிக உறுதியான தவ விரதத்தை ஏற்றுண்டவர்னு அர்த்தம். தன்னுடைய அப்பாவுக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி மிக பெரிய ஒரு தப வாழ்க்கை ஒரு விரதத்தை ஏற்றுண்டவர் தான் பீஷ்மதேவ். அன்று முதல் அவர் பீஷ்மன் அழைக்கப்பட்டார், பீஷ்மாச்சாரியர் பீஷ்மதேவ். ஸோ இப்போ வந்து சத்தியவதியோட அப்பாவுக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு, ஏன்னா வந்து தேவவர்தன் வாக்கு கொடுத்துட்டாரு, இனி அவர் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை, அவர் அஸ்தினாபுரத்தை அரியாசனத்தை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை, அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து தன்னுடைய மகளுடைய குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறார். சரி இனி நான் வந்து என் மகளை சத்தியவதி வந்து உங்கள் அப்பாவுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறார். யார்? சத்தியவதியோடய அப்பா. இது வந்து மந்திரிகள்லாம் வந்து சொன்னாங்க சத்திய சாந்தனு மகாராஜ் இடத்துல, இந்த மாதிரி உங்கள் பையன் போயிட்டு சத்தியவதியோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டார், அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டார், அவர் உங்களுக்காக வந்து அவர் திருமணம் செய்ய மாட்டேன், பிரம்மச்சரிய விரதம் இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே சந்தனு மகாராஜுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ இப்படி ஒரு பையனா எனக்கு, நான் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், என்னுடைய சுகத்துக்காக என்னுடைய வாழ்க்கையோட சந்தோஷத்துக்காக தன்னுடைய சுக துக்கத்தெல்லாம் மறந்து எனக்காக மிகப்பெரிய விரதம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரை வந்து ஆசீர்வதிக்கிறார் சந்தன் மகாராஜ். சந்தன் மகாராஜ் வரம் கொடுக்குறார் பீஷ்மாவுக்கு, ஏ பீஷ்மா உனக்கு நான் வரம் அழிக்கிறேன், நீ எப்போ இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறோ அப்போ நீ இந்த உடலை விட்டு போகலாம், அது வரைக்கும் நீ இந்த பூமியில் உன் இஷ்டப்படி இச்சா மரணம் இல்லையா, நமக்கெல்லாம் மரணம் எப்போ வரும்னு தெரியாது, நம்ம எப்போ இறந்து போவோம்னு தெரியாது இல்லையா, இன்றைக்கி இறப்போமா நாளைக்கு இறப்போமா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இறப்போமா, யாருக்குமே மரணம் எப்போ வரும்னு தெரியாது, மரணத்தை நம்ம தீர்மானிக்கவே முடியாது. ஆனால் பீஷ்மருக்கு மட்டும் தீர்மானிக்கலாம், அவர் விரும்பும்போது அந்த உடலை விட்டு போகலாம், இச்சா மரணம் அவருக்கு வரம் அழிக்கப்பட்டது. யாருனால? சாந்தனு மகாராஜினால். ஸோ இப்படி பீஷ்மருடைய தியாகத்தினால அவருடைய தபத்தினால வந்துட்டு அவருடைய விரதத்தினால சத்தியவதிக்கும் சாந்தனு மகாராஜும் கல்யாணம் நடந்தது, சத்தியவதி சந்தன மகாராஜ் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அடுத்தடுத்து குழந்தை பிறந்து. ஸோ குழந்தை பிறந்தோடனே சந்தன மகாராஜா வந்து கொஞ்ச காலம் அவர் மறைஞ்சிடுறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தியவதியுடைய மகன்கள் தான் வந்து அஸ்தினாபுரத்துடைய அரியாசனத்தில் சக்கரவர்த்தியாக இருக்காங்க, சித்ராங்கதா விசித்திர வீரியா இந்த மாதிரி 2-3 பசங்க சத்தியவதிக்கு. அதில் ஒரு பையன் வந்து காட்டில் வேட்டையாட போகும்போது கந்தர்வர்களால் சண்டை போடப்பட்டு அவர் இறந்துடுவார், அப்போ விசித்திர வீரியன் மட்டும்தான் இருப்பார். ஸோ விசித்திர வீரியா வந்துட்டு அவர் தான் அந்த அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தியாக இருக்கார். ஸோ விசித்திர வீரியனுக்கு வந்து திருமணம் செய்கிறதுக்காக பீஷ்மர் வந்து என்ன பண்ணுவார், 3 பெண்களை கடத்தின்னு வருவார், 3 பெண்கள், அம்பா அம்பிகா அம்பாலிகா 3 பெண்ணும் கடத்தின்னு வர்றார். அதில் வந்து அம்பா வந்து அழுவா பீஷ்மர் இடத்துல, என்னை விட்டுடுங்க நீங்கள், நான் ஏற்கனவே வந்து சால்வன்கிறவரை காதலிச்சுருக்கேன், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், என்னை தயவுசெய்து விட்டுடுங்கிறார். ஆனால் பீஷ்மர் தூக்கின்னு வந்துட்டார், தூக்கின்னு வந்தோடனே விசித்திர வீரன்ட்ட சொன்னால் அம்பா வந்துட்டு எனக்கு ஏற்கனவே வந்து நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் பீஷ்மரனை கூட்டின்னு வந்துட்டார், ஓ நீ ஏற்கனவே நீ ஒருத்தனை மனசு நினச்சிட்டு இருக்கிறனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ போன்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. விசித்திர வீரன் வந்து அவளை மணக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடறார், பீஷ்மரும் அனுப்பிச்சி விட்டுறாரு. அம்பா அம்பிகாவை மட்டும் கல்யாணம் பண்ணிடுறார், சாரி அம்பிகா அம்பாலிகாவை கல்யாணம் பண்ணிடுறார் விசித்திர வீரன். அம்பா திரும்ப வந்துட்டான், ஆனால் திரும்ப வந்து சால்வன் என்ன சொல்லிடுவான், நீ அந்த காலத்தில் வேத காலத்தில் எப்படின்னா ஒரு பெண்ணை வந்து யாராவது கடத்தின்னு போயிட்டாலோ இல்லை தூக்கின்னு போயிட்டாலோ இல்லை அவள் வீட்டை விட்டு போயிட்டாலோ அவளை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். இந்த காலத்தில் வந்து பெண்கள் சர்வசாதாரணமாக ஆண்களோடு பிரயாணம் பண்ணுறாங்க இல்லையா, தனியாக தங்கியிருக்காங்க, ஒன்றா என்னென்ன சொல்ல லிவ் டுகெதர், ஒன்றா வசிக்கிறாங்க, எங்கெங்கோ தங்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கலியுகத்தில் வந்துட்டு பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது, பெண்கள் வந்து
சுதந்திரங்கிற பேரில் தங்களுடைய பாதுகாப்பை வந்து பாதுகாப்புடைய எல்லையை மீறி சுதந்திரங்கிற பேரில் வந்து ஆண்களோடு சகஜமாக பழகிறாங்க. ஸோ இது வந்து சாஸ்திரத்தில் அவ்வளவு பரிந்துரைக்கப்படல. பெண்கள் எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். குழந்தையாக இருக்கும்போது அப்பாவுடைய பாதுகாப்பில் இருக்கணும், கணவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனுடைய பாதுகாப்பில் இருக்கணும், வயதானதுக்கப்புறம் மகனுடைய பாதுகாப்பில் இருக்கணும். இதுக்கு பேர் அடிமைத்தனம் இல்லை. நம்ம முட்டாள்தனமாக பெண் அடிமை பெண் அடிமைன்னு பைத்தியார்த்தனமாக பேசிகிட்டு இருக்கான், அது இல்லை. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சமுதாயத்தில். பெண்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பதிவிரதையாக ரொம்ப சாஸ்திர விதிகளை பின்பற்றுறாங்களோ அந்தளவுக்கு அந்த சமுதாயம் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக செல்லும் செழிப்புமாக இருக்கும். ஸோ பெண்கள் வழி தவறும் போது தமிழ் சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சந்ததிகள் உண்டாகும். பகவத்கீதை அர்ஜுனன் சொல்கிறார், வர்ண சங்கரா, தேவையில்லாத சந்ததிகள் குழப்பங்களாக ஏற்படும்னு நம்ம படிச்சிருக்கோம். பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரிடத்தில் சொல்கிறார் இல்லையா. ஸோ அம்பா வந்து என்ன செஞ்சா, அந்த விசித்ரா வீரியாவை வந்து கல்யாணம் பண்ணாதனால அம்பா வந்து திரும்ப சால்வன்ட்ட வந்து சால்வன் சொல்லிட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா பீஷ்மர் தூக்கின்னு போனதுனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அம்பா வந்து என்னாச்சு, காதலிச்சுனும் கல்யாணம் பண்ணல, வந்தவனும் கல்யாணம் பண்ணிக்கல. தென் யார் காரணம் இதுக்கு, பீஷ்மர் தான் என்ன தூக்கின்னு போனார். தென் பீஷ்மர்கிட்ட வந்தா பீஷ்மாட்ட வந்து நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். பீஷ்மர் சொன்னார், அது முடியாது, ஏன்னா நான் பிரம்மச்சாரி விரதம் எடுத்திருக்கேன், நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அம்மாவுக்கு என் வாழ்நாளில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு போனீங்க, அதனால் நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். பீஷ்மர் வந்து மறுக்கிறார், முடியாது, நான் வந்து விரதம் தவம் பண்ணிட்டு தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், நான் உன்னை ஏற்றுக்க முடியாதுங்க. அம்பாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து கோபம் வந்துட்டு பீஷ்மருடைய குரு வந்து பரசுராமர், பரசுராமர்கிட்ட போய் புகார் செய்கிறார், கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி உங்கள் சீடர் வந்து என்னை தூக்கின்னு போனார், இப்போ வந்து நான் காதலிச்சுன்னு என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான், அங்கே போனால் விசித்திரவீரன் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான், பீஷ்மர் தான் அது காரணம், உங்கள் சீடர் என்னை கல்யாணம் பண்ண சொல்லுங்கள், என்னை யார் இப்போ என்னை பாதுகாப்பா, எனக்கு யார் அடைக்கலாம் இப்போது. ஸோ தயவுசெய்து நீங்கள் உங்கள் சீடரை வந்து புத்திமதி சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க வைங்க, சம்மதிக்கு சம்மதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் முறையிட்டா. யார், அம்பா, யார் இடத்துல, பரசுராமர் இடத்துல. தன் பரசுராமர் வர்றார் பீஷ்மரை சந்திக்கிறது, பீஷ்மர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ மரியாதை அம்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும். பீஷ்மர் சொல்கிறார், குருதேவ், நான் வந்து விரதம் எடுத்திருக்கேன், தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், பிரம்மச்சரிய வாழ்க்கை, நான் எந்த பெண்ணையும் கல்யாணம் செய்துக்க முடியாது. இப்போ பரசுராமர் கோவம் வருது, உனக்கு ரெண்டே வாய்ப்பு தான், ஒன்று அம்பாவை கல்யாணம் பண்ணணும், இல்லை என் கூட சண்டை போடணும், இதில் எது உனக்கு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். யார், பரசுராமர். யார் இடத்துல, பீஷ்மர் இடத்துல. பீஷ்மர் சொல்கிறாரு, நான் என் வார்த்தையை மீறுறது வந்து நான் வந்து இறக்கிறது கூட அது ரொம்ப கொடூரமானது, அப்போ உங்கள் கூட சண்டை போட்டு இறந்து போகிறது எவ்வளோ மேலானது, குருவோட சண்டை போகிறது அபராதம் தான், ஆனாலும் தன்னுடைய வாக்கு இருக்கு இல்லையா, தன்னுடைய வாக்கு வந்து மீறக்கூடாது. ஒரு சத்திரியனுக்கு வந்து வாக்கு தான் ரொம்ப முக்கியம், வாய்மை உண்மை தான் எப்பவும் முக்கியம், உண்மையை வந்து என்றைக்கும் கைவிடக்கூடாது. ஸோ பீஷ்மர் என்ன முடிவு பண்ணார், நான் என்னுடைய விரதத்திலிருந்து என்றைக்கும் பின்வாங்கக்கூடாது, அதே சமயத்தில் என் குருநாதர் வந்து என் கூட சண்டை போட விரும்புகிறார், ஆனால் வேறு வழி இல்லை, என்னுடைய வாக்கு காப்பாற்றுறதுக்காக நான் குரு கூட சண்டை போட்டு தான் ஆகணும், அவர் கையில் இறந்து போகிறது எவ்வளோ மேல்னு சொல்லிவிட்டு பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் சண்டை நடக்கும், யுத்தம் நடந்து பயங்கரமான யுத்தம். பரசுராமர் பீஷ்மர் ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமாக அஸ்திரங்களாக தாக்கிக்கிறார், சண்டை கொடூர பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு, வானத்திலேருந்து தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பரசுராமருக்கு ஈக்குவலாக பீஷ்மர் சண்டை போடுறார், பரசுராமருக்கு கோபம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த பையன் வந்துட்டு இந்த சின்ன பையன் நான் சொல்கிற பேச்சை கேட்காம எங்கிட்டயே சண்டை போடுறான் அப்படின்னு பயங்கரமான அஸ்திரங்கள்லாம் போடுறார். அப்போ வந்து ஆகாசிலேருந்து முனிவர்கள்லாம் சப்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் பரசுராமர்கிட்ட வேண்டிக்கிறாங்க, பரசுராமரே நீங்கள் ஒரு பிராமணர், ஒரு சத்திரிட்டுக்கு போய் நீங்கள் இவ்வளோ தூரம் சண்டை போட வேண்டியதில்லை, அது மட்டும் இல்லை அவங்க சீடனும் கூட அவன் வந்து விரதம் எடுத்திருக்கான் வாக்கு கொடுத்துருக்கான், ஸோ தயவுசெய்து அவனை மன்னிச்சு விட்டுடுங்க, நீங்கள் இந்த சண்டையை நீங்கள் இது ஒரு தேவையில்லாத இது விட்டுடலாம், நீங்கள் ஏன் போய் இதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டுருக்கணும், அவனை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு மற்ற முனிவர்கள்லாம் வந்து பரசுராமர்கிட்ட வேண்டிக்கிறேன். பரசுராமரும் பீஷ்மரை ஆசீர்வாதம் பண்ணி சண்டையில் சண்டையை கைவிட்டுறேன். அம்பா தோற்று போயிட்டான், பரசுராமருக்கும் பரசுராமனால் கூட பீஷ்மரை வந்து சம்மதிக்க வைக்க முடியல. அம்பா வந்து முடிவு பண்ணால், இந்த பீஷ்மரை வந்து நான் கொல்லாமல் விடக்கூடாது, இவருடைய மரணத்துக்கு நான் தான் காரணமாகனு சொல்லி போய் கடுமையாக தவம் பண்ணுறான், காட்டில் போயிட்டு கடுமையான தவம் பண்ணுறா அம்பா. ஸோ இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. ஸோ பீஷ்மர் வந்துட்டு தன் குருவோடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பவும் தன்னுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைப்பிடிச்சுட்டுருக்கார். அப்போது சத்யவதியோடைய மகன் விசித்திர வீரன் இருக்கான் இல்லையா, விசித்திர வீரன் ஒரு நாள் இறந்து போடுறான், ஒரு யுத்தத்தில் இறந்து போடுறான். இறந்து போனோடனே அஸ்தினாபுரத்து அரியாசனத்துக்கு இப்போ சக்கரவர்த்தி இல்லை, சத்யவதியுடைய பசங்க எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. அப்போ யார் இப்போ அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கிறது, இப்போ வேறு வழி இல்லாமல் பீஷ்மர் வந்து பொறுப்பேற்றுக்கிறார் தவிர அவர் சக்கரவர்த்தியாக இல்லை, அடுத்த ராஜா வர வரைக்கும் அவர் பொறுப்பாக இருக்கணும். அந்த அந்த அரியாசனத்தை வந்து அஸ்தினாபுரத்து இந்த உலகத்தை நிர்வாகப்படக்கூடிய பொறுப்பு ஏற்றுக்கிறார், ஒரு தற்காலிகமான பொறுப்பு வகிக்கிறார். அப்போ சத்யவதி வந்து ஒரு நாள் பீஷ்மர் இடத்துல பேசுகிறாங்க, நான் வந்து நான் தான் உன்ட்ட வாக்கு வரம் வாங்கினேன்,
நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என் அப்பா தான் வாங்கினாரு. இப்போ நான் சொல்கிறேன், அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு கிடையாது. இப்போது என்னுடைய பசங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ நீ இருக்கிறதுனால தான் என் அப்பா வந்து அஸ்தினாபுரத்துடைய அரசன் அரியணைக்கு அரியாசனத்துக்கு வந்து என் மகன் தான் சக்கரவர்த்தியாக இருக்குன்னு விரும்பினாங்க. ஆனால் அது மாதிரி தான் நடந்தது. ஆனால் அவன் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டான். இப்போ அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு கிடையாது, என் மகனும் இறந்து போயிட்டான். நீ தான் இருக்க, ஆனால் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துட்டு அந்த குழந்தை தான் வந்து அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தியாக இருக்கணும்னு. இப்போ பீஷ்மர் சொன்னார், அது எப்படி முடியும், என் வார்த்தையை நான் மாற்றிக்க முடியாது, அடிக்கடி என் இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றிக்க முடியாது, நான் விரதம் எடுத்தது எடுத்தது தான், உறுதியான தவம் பூண்டது பூண்டது தான், அதில் எந்த பேச்சுக்கு மாற்றமே கிடையாது. சத்தியவதி சொல்கிறேன், என்னுடைய அப்பாவுக்கு தான் நீ வரம் கொடுத்தே, எனக்காக தானே கொடுத்தே, நானே கேட்குறேன்னு. இனி யார் வந்து கேட்டாலும் அதுதான், நீ யார் வந்து கேட்டாலும் என்னுடைய வார்த்தையிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நான் எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்கிறார். யார்? பீஷ்மர். யார் இடத்துல? சத்தியவதி இடத்துல. தென் இப்படி சத்தியவதி எவ்வளோ சொல்லிக்கூட பீஷ்மர் வந்து தன்னுடைய வார்த்தையிலேருந்து பின்வாங்கவே இல்லை. தென் பீஷ்மர் ஒரு யோஜனை சொன்னார் சத்தியவதிட்ட, ஏன் என்ன நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க, உங்கள் இன்னொரு பையன் இருக்கார் வியாசதேவர், வியாசரை கூப்பிடுங்க, வியாசர் மூலமாக குழந்தை பெற்று அரியாசனத்தை வந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கலாமே அப்படின்னு ஒரு யோஜனை சொன்னார். ஸோ வேத காலத்தில் இன்னொரு நியமனம் இருந்ததுன்னா சகோதரனுடைய மனைவி மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம். அது கலியுகத்தில் தடை செய்யப்பட்டாச்சு. கலியுகத்தில் வந்து அஞ்சு விஷயம் தடை செய்யப்பட்டிருக்கு. அசமேதம், கவாலம்பம், சந்நியாசம், பலபாத்திரிகம், தேவரேன சுதோபத்தி, கலோ பாஞ்ச விவரச்சது. கலியுகத்தில் வந்து அசமேத யாகம் பண்ணுறது, சன்னியாசம் எடுத்துக்கிறது, அப்புறம் சகோதரன் மனைவி மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது, அப்புறம் யாகத்தில் பசுக்களை வதை செய்கிறது, மூதாதையர்களுக்கு வந்து அசை உணவு படைக்கிறது, இதெல்லாம் வந்து கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு அஞ்சு விஷயங்கள். ஆனால் வேத காலத்தில் இன்னொரு நியமனம் இருந்ததுன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே யாருக்கா குழந்தை இல்லைன்னா இன்னொரு சகோதரன் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம். இந்த ஒரு முறை வந்து வேத காலத்தில் இருந்தது. இப்போ இந்த ஒரு வழக்கத்தை வந்து சத்தியவதிக்கு ஞாபகப்படுத்தினார் பீஷ்மதேவர். ஏன் வியாசர் உங்கள் பையனை தான், அவரை கூப்பிடுங்க, அவர் கூப்பிட்டு அவர் மூலமாக குழந்தை பெற்றுட்டு அவங்க வந்து அஸ்தினாபுரத்தோட அரியாசனத்தில் இருக்கட்டும், நான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ வந்து சத்தியவதி எவ்வளோ முயற்சி பண்ணியும் பீஷ்மரை சம்மதிக்க வைக்க முடியல. தென் ஃபைனலி இறுதி என்னாச்சு, சத்தியவதி வியாசரை மனசில் நினச்சாங்க. வியாசர் ஏற்கனவே வியாக்கு கொடுத்துருந்தார் இல்லையா, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன். அப்போ சத்தியவதி மனசில் நினச்சுன்னு வியாசர் வந்தார். தாயே உனக்கு என்ன நான் உதவி செய்யணும், என்ன எனக்கு எது என்ன எதுக்காக அழைச்சிங்க அப்படின்னு கேட்டார் வியாசர். அப்போ சத்தியவதி சொன்னாங்க, நீ வந்து எனக்கு குழந்தை கொடுக்கணும் இந்த ரெண்டு பெண்கள் மூலமாக, அம்பிகா அம்பாலிகா ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு மருமகள் மூலமாக எனக்கு நீ குழந்தை கொடுக்கணும்னு சொல்கிறார். சரி அப்படியே ஆகட்டும், உங்கள் விருப்படி ஆகட்டும் சொல்லிட்டு வியாசர் வந்து சம்மதிக்கிறார். முதல்ல அம்பா இருக்கக்கூடிய அரண்மனை ரூமுக்கு போகிறாங்க. அம்பா என்ன நினச்சிட்டு இருந்தா, தன்னுடைய கணவருடைய சகோதரன் ஒரு சக்கரவர்த்தியாக இருப்பான்னு நினச்சிருந்தா, ராஜவம்சம் இல்லையா. ஆனால் இவர் எப்படி வந்தார், ஒரு வியாசர், ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு துறவி, ஒரு சன்னியாசி, ஒரு துறவியாக இருக்கார், ஒரு துறவி, ஒரு யோகி, ஒரு முனிவர் இல்லையா. ஸோ முனிவர் மூலமாக எப்படி நான் குழந்தை பெற்றுக்கிறது, அவளுக்கு ரொம்ப கூச்சமாயிடுச்சு. அவள் வந்து கண்ணிலாம் மூடிண்டான், கண்களாக மூடிட்டு அவருக்கு ஒத்துழைக்கலை வியாசருக்கு. வெளியே வியாசர் வந்தோடனே சத்தியவதி கேட்டால், என்னாச்சு என்ன நடந்தது, உங்கள் மருமக வந்து எனக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல, என்னை பார்த்தோன்னே கண்கள்லாம் மூடிண்டா, அதனால் பெறக்கூடிய குழந்தை வந்து குருடனாக பிறப்பான்னு சொன்னார். குருடனாக பிறப்பான், அவர் தான் வந்து துருதராஷ்டிரம். துருதராஷ்டிரம் வந்து குருடனாக வந்தார். தென் அதுக்கப்புறம் என்னடா அது, அரியாசனத்தில் உட்கார ஒரு மன்னர் வேணும், ஒரு வாரிசு வேணும்னு கேட்டால் குருடனாக குழந்தை வரும்னு சொல்கிறாரு. இப்போ இன்னொரு தடவை கூட முயற்சி பண்ணுங்கள். அப்போ அம்பாளி கேட்ட போனான். ஸோ அம்பாளிகா என்ன பண்ணா, அவள் கண்ணை மூடிட்டா, இவளுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது, என்னடா ஒரு முனிவர் கூட போய் நம்ம சேரணுமான்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டா, அதனால் பெறக்கூடிய குழந்தை வந்து ரோகமுள்ள குழந்தையாக பிறக்கும், அதை பாண்டுக்கு வந்து வியாதி இருந்தது. இப்போது சத்தியவதிக்கு திருப்தி இல்லை, ஒரு குழந்தை குருடனாக பிறக்க போகிறான், ஒரு குழந்தை ரோகமுள்ளவனாக பிறக்க போகிறான், அப்போது நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு திரும்ப கூட எனக்கு இன்னொரு குழந்தை கூட வேணும், திரும்ப முயற்சி பண்ணுங்கன்னு அமுச்சு வைக்கிறான். சத்தியவதி வந்து வியாசரை அம்பாளிகாட்ட அமுச்சு வைக்கிறேன். அம்பாளி அந்த இடம் என்ன பண்ணா, அவள் வர்றதுக்கு வைக்கப்பட்டுட்டு வேலைக்காரி அனுப்பிச்சு வச்சுட்டான். வேலைக்காரி வந்து வியாசருடைய குணங்கள், அவருடைய மகிமையெல்லாம் அறிஞ்சு அவளுக்கு சேவை பண்ண, அவளுக்கு சேவை பண்ணி அவரை திருப்திப்படுத்தினேன். இந்த அளவு கேட்டால் சத்தியவதி, இப்போ பெறக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும், இப்போ மருமக வந்து என்னை ஏமாற்றிட்டு வேலைக்காரி அனுப்பிச்சா, ஆனால் அந்த வேலைக்காரி வந்து என்னுடைய நிலைமை அறிஞ்சு நல்லா சேவை பண்ணதுனால அவளுக்கு பெறக்கூடிய குழந்தை ஒரு பெரிய பண்டிதனாக இருப்பார், மிகப்பெரிய பண்டிதனாகவும் தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதுவாக இருப்பார், அவர் தான் வந்து விதுரர். ஸோ இப்படி இந்த மூன்று குழந்தைகள். ஆனால் விதுரர் வந்து வேலைக்காரிக்கு பிறந்தனா அவர் அஸ்தினாபுரத்துடைய அரியாசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் அமைச்சராக தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் துருதராஷ்டிரர், பாண்டு, இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் தான் அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. ஸோ பீஷ்மதேவர் வாக்கு கொடுத்த மாதிரி அவர் பிரம்மச்சாரி விரதம் பூண்டதுனால அஸ்தினாபுரத்து அரியணை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சத்தியவதியுடைய பசங்க தான் அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்தாங்க,
அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க இல்லாத சமயத்துலேயும் பீஷ்மர் வந்து பாதுகாப்பாக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த திருதராஷ்டிரர் பாண்டு வந்து வளர்ந்து வரும்போது பாண்டு வளர்ந்து வந்து அவர் அரியாசனத்தில் உட்கார்ற வரைக்கும் பீஷ்மர் தான் அவங்க பாதுகாப்பாக இருந்தார். தென் பாண்டு சக்கரவர்த்தி ஆனதுக்கப்புறம் பீஷ்மர் அவர் வழி நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாண்டு மறைஞ்சதுக்கப்புறம் திருதராஷ்டிரர் இந்த உலகத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்தார். திருதராஷ்டிரருடைய அரண்மனையில் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். யார்? பீஷ்மதேவர். ஸோ இப்படி பீஷ்மர் வந்து அவரோட விரதத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால் அஸ்தினாபுரத்தினுடைய அரியாசனத்தில் உட்கார்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் அஸ்தினாபுரத்துடைய மிகப்பெரிய ப்ரொடெக்டராகவும் பாதுகாவலராகவும் பீஷ்மர் இருந்தார். இப்போ நமக்கு நிறைய பேர் சந்தேகம் வரும், ஏன் வந்து குருஷேத்திர போர்க்களத்தில் பீஷ்மர் பாண்டவர்களுக்கு உதவி செய்யலை, கௌரவருக்கு ஏன் உதவி செஞ்சார்? ஸோ பீஷ்மருக்கு தெரியும் பாண்டவர்கள் யார். ஸோ பாண்டவர்கள் ஆக்சுவலி உண்மையில் என்னென்னா எல்லாமே குரு வம்சத்துக்காரங்க தான். ஆனால் திருதராஷ்டிரருடைய கெட்ட எண்ணத்தினால இவங்க பாண்டவர்களும் கௌரவங்களும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் பீஷ்மருக்கு தெரியும் பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா பாண்டவர்கள் பக்கம் யார் இருக்கா? கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா? எத்திர யோகேஸ்வரா கிருஷ்ணோ எத்திர பாத்திரோ தனுத்தரா தத்திர சீ விஜயோ புது திருவாணிதிர் மதிர்மம். எங்கே கிருஷ்ணா அர்ஜுன் இருக்காரோ அங்கே தான் செல்வம் வெற்றி எல்லாமே இருக்கும்னு சஞ்சயன் சொல்கிறார். ஆனால் பீஷ்மர் வரதம் போட்டிருக்கார் இல்லையா, தவம் எடுத்துகிட்டு இருக்கார் அஸ்தினாபுரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. அப்போ பாண்டவர்கள் பிரிஞ்சு போனாலும் பாண்டவர்களை வந்து சூதில் பணையம் வச்சு அவங்கெல்லாம் எது பண்ணாலும் வந்து பீஷ்மரால் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா பீஷ்மர் வந்து அந்த இடத்துல மன்னருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலே தவிர அவர் வந்து இதில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிட்டார். அவர் எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் இவங்க ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இல்லை இல்லையா? பீஷ்மர் வந்து எவ்வளோ சொன்னாலும் திருதராஷ்டிரம் துரியோதனும் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை. துரியோதனுக்கு பொறாமை குணம். ஸோ துரியோதனுடைய பொறாமையினால் அவனுடைய ஒட்டுமொத்த அஸ்தினாபுரத்துக்கும் அழிவு துரியோதன் தான் பீஷ்மர் நல்லா புரிஞ்சிருந்தார். அதனால் வெறுமனே தன் கடமையை மட்டும்தான் செஞ்சார். ஒரு 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 அமைச்சராக ஒரு ராஜ சபையில் இருக்கக்கூடிய ஒரு என்ன மாதிரி ஒரு உதவி செய்யணுமோ அரசவைக்கு அது மட்டுமே பீஷ்மர் செஞ்சார். ஆனால் பீஷ்மருக்கு தெரியும் பாண்டவர்கள் தான் எதிர்காலத்தில் அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தி ஆக போகிறாங்க, அதை பார்க்கணும், அவங்கள வழி நடத்தணுங்கிறதுக்காக பீஷ்மர் வந்து இந்த உடலை பிடிச்சிட்டு இருக்கார். இல்லாட்டி பீஷ்மர் எப்போயும் இந்த உடலை விட்டு போயிருப்பார். ஆனால் பாண்டவர்களுக்கு நிறைய வழி நடத்தணும். ஏன்னா பீஷ்மருக்கு பாண்டவர்கள் ரொம்ப பிடிக்கும். யுதிஷ்டர், அர்ஜுனன், பீமன் இவங்களாம் எப்போவுமே வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிரியமானும். அர்ஜுனன் பீஷ்மருக்கு ரொம்ப பிரியமானும். ஏன்னா எப்போவுமே தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப பணிவானவங்க, ரொம்ப அடக்கமானவங்க, எப்போவுமே கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க அர்ஜுனா, பீமா, யுதிஷ்டரெல்லாம். ஆனால் துரியோதனை வந்து பொறாமை குணம் உள்ளவனாக இருந்தனால பீஷ்மருக்கு அவரை பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? அஸ்தினாபுரத்தில் யார் அரியாசனத்தில் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பீஷ்மருடைய கடமையாயிடுச்சு. ஸோ இப்படி பீஷ்மர் விரும்பாமல் வேறு வழி இல்லாமல் இந்த மகாபாரத யுத்தம் ஏற்பட்டது. ஸோ பீஷ்மருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பீஷ்மர் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு தன்னை உணர்ந்த யோகி, ஒரு பக்தர், அவர் தூய்மையான வைஷ்ணவர். அவருக்கு தெரியும் எல்லாமே கிருஷ்ணருடைய ஏற்பாடில் நடக்குது, கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது, கிருஷ்ணனுடைய கருணை இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ எல்லாத்து பக்கம் அவங்க பக்கம் கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் அந்த பக்கம் இருக்காங்க, அப்போ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ பீஷ்மர் வந்துட்டு எதிரணியில் இருக்கார், கிருஷ்ணருக்கு எதிரணியில் இருக்கார், கௌரவர் பக்கம் இருக்கார். ஆனால் பீஷ்மருக்கு தெரியும் கிருஷ்ணருக்குடைய அந்த பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க, நான் வந்து என்னுடைய கடமையை மட்டும்தான் செஞ்சுட்டுருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் உள் மனதில் வந்து அவர் கிருஷ்ணாவை நடிச்சுட்டே இருக்கார். கிருஷ்ணாவுடைய பக்தியில் கிருஷ்ணா மேலே ரொம்ப அன்போடு இருக்கார் பீஷ்மர். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது, மகாபாரத யுத்தம் ஏற்பட்டது. ஸோ யுத்த காலத்தில் வந்துட்டு பீஷ்மர் தான் அவங்க மிகப்பெரிய சவால் பாண்டவர்களுக்கு. ஏன்னா பீஷ்மர் வந்து யாராலும் ஜெயிக்க முடியாது, பரசுராமருக்கு நிகராக யுத்தம் பண்ணவர் பீஷ்மர். இப்போ இந்த யுத்தத்தில் சவாலை ஜெயிக்க போகிறது எப்படி, பீஷ்மர் எப்படி ஜெயிக்கிறது? துரோணாச்சாரியர் இவங்களாம் மகாபெரிய ரதர், மகாரதர்கள், பெரிய பெரிய மாவீரர்கள். பல பல ரதங்கள்லேருந்து வந்தால் கூட, பல பல திக்குகள்லேருந்து எதிரிகள் வந்தால் கூட அவங்களெல்லாம் தும்சம் பண்ணி ஜெயிச்சுட்டு போகிறவங்க, மிகப்பெரிய மகாரதர்கள் இவங்கெல்லாம். யாரெல்லாம்? பீஷ்மர், துரோணர்லாம். ஸோ அர்ஜுனனுக்கு இவங்க தான் மிகப்பெரிய சவால் பாண்டவர்களுக்கு. ஏன்னா பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அர்ஜுனன் தான் நம்பி இருக்காங்க, யுதிஷ்டர் எல்லாம். ஏன்னா அர்ஜுனன் தான் மிகச்சிறந்த வில் வித்தையில் மிக தேர்ச்சி பெற்றவர். இப்போ அர்ஜுனன் நம்பி இருக்காங்க, ஆனால் அர்ஜுனனால் எப்படி பீஷ்மரை சமாளிக்க முடியும் இல்லையா? எதிரணியில் பீஷ்மர் பிதாமகர், எப்படி சமாளிக்கிறது? ஸோ அதனால் கிருஷ்ணருடைய கருணை தான், கிருஷ்ணருடைய கருணையினால தான் அவங்க வந்து ரொம்ப சுலபமாக இந்த மகாபாரத யுத்தத்தை ஜெயிக்க முடிஞ்சது, மாபெரும் வீரர்கள்லாம் ஜெயிக்க முடிஞ்சது. ஒரு சமயம் வந்து திரௌபதி அழுதுகிட்டே இருக்கா, திரௌபதி அழுதுகிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் கேட்குறாரு, என்னாச்சு திரௌபதி, ஏன் அழற நீ? இல்லை, இந்த யுத்தத்தில் எப்படி ஜெயிக்க போகிறோம் நம்ம, பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எங்கள் என்னுடைய கணவர்கள்லாம் உயிரோடு வாழ்வாங்கன்னு உத்தரவாதமே கிடையாது, என்னுடைய கணவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. ஏன்னா எதிரணியில் வந்து துரியோதனுக்கு வந்து கெட்ட புத்தி என்னென்னா, ஒருவேளை பீஷ்மர் வந்து பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரோ, பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறாரோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து பீஷ்மரை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பான் துரியோதன். நீங்கள் வந்து உங்கள் பேர குழந்தைங்க ரொம்ப பிரியமாக இருக்கீங்க, அது குறிப்பாக அர்ஜுனன் ரொம்ப பிரியமாக இருக்கீங்க,
நீங்கள் யுத்தத்தில் நேர்மையாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறீங்க அப்படின்னு ரொம்ப கூர்மையான வார்த்தைகளால் வந்து பீஷ்மருடைய மனதை புண்படுத்திகிட்டே இருப்பான் துரியோதன். ஸோ அதனால் எங்காவது பீஷ்மர் கோபம் வந்து தன் கணவரை கொண்டுடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தா திரௌபதி. அப்போ கிருஷ்ணர் வந்து திரௌபதியை சமாதானப்படுத்தணும் இல்லையா, நான் அழிச்சின் போகிறார் பீஷ்மருடைய டென்ட்டுக்கு, பீஷ்மர் தங்கியிருந்த அந்த கூடாரத்துக்கு அழிச்சின்னு போகிறாங்க. காலையிலேருந்து யுத்தம் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆனால் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் டென்ட்டில் போய் ஓய்வு எடுப்பாங்க. அப்போ இருள் இருட்டாயிடும். இப்போ டென்ட்டுக்கு போனால் பீஷ்மருடைய டென்ட்டுக்கு போகிறாங்க திரௌபதியும் கிருஷ்ணாவும். நைட்டு நேரம் கொலுசு சத்தம் கேட்குது, சிங் 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 கொலுசு சத்தம் கேட்டுன்னு இருக்கு. பீஷ்மர் வந்து ஒரு பிரம்மச்சாரி இல்லையா, அவர் என்னடா இந்த நேரத்தில் யாரோ ஒரு பொண்ணு என்னுடைய குடிலுக்கு வராங்களே, அப்போ சமுதாயம் என்ன நினைக்கும், ஒரு வந்து விளக்கு எடுத்துன்னு வராரு. யார் இந்நேரத்தில், இந்த நேரத்தில் எந்த பெண்களும் என்னுடைய இடத்துக்கு வரக்கூடாது, நான் ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு லைட் எடுத்துன்னு வர்றார். வந்து பார்த்தா கிருஷ்ணா கூட இருக்காரு, திரௌபதி வந்து பீஷ்மருடைய காலில் விழுந்துட்டு, பீஷ்மாவுடைய காலில் விழுந்துட்டார். பீஷ்மா வந்து பார்க்குறாரு திரௌபதி, திரௌபதி என்ன இந்நேரத்தில் வந்திருக்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்கள். இப்போ பீஷ்மன் ஆசீர்வாதம் பண்ணார், என்ன ஆசீர்வாதம் பண்ணார், சௌபாகியவதி பவன், சௌபாகியவதி பவன்னா நீ கணவன்களோடு சந்தோஷமாக சுகமாக வாழணும். கிருஷ்ணா சொன்னார் முடிச்சு போச்சு வா போகலாம் இல்லையா, நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. கிருஷ்ணா பாட திட்டம் என்னது, பீஷ்மரே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு உங்கள் கணவனோடு நீ சந்தோஷமாக, அப்புறம் எப்படி அவர் கொல்லுவார், அவரால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கூட்டின்னு வந்தார். இந்த கிருஷ்ணா இந்த மாதிரி ரொம்ப அழகாக ட்ரிக் பண்ணுவார், சூழ்ச்சி பண்ணி அப்படியே பாண்டவருக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார். இன்னொரு சமயம் என்ன ஆகும் தெரியுமா, இந்த அர்ஜுனன் வந்துட்டு பீஷ்மர் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கான். பீஷ்மரும் அர்ஜுனுக்கு நிகராக சண்டை போட்டுருக்காரு, ஆனால் துரியோதனுக்கு நம்பிக்கையே இல்லை. இவங்க வந்து பீஷ்மர் வந்துட்டு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு திரும்பி வந்து பீஷ்மரை குறை சொல்லி பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து அர்ஜுனுக்கு மேலே அர்ஜுனன் கொல்ல மாட்டேங்கிறீங்க, அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க, உங்களை அவன் கொல்ல மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கூர்மையான கொடூரமான வார்த்தைகளால் பீஷ்மரை வந்து நோக்கடிக்கிறான் துரியோதன். தான் பீஷ்மர் சொன்னார், சரி கவலைப்படாத நீ போ, நாளைக்கு வந்து நான் ஒரு அஞ்சு அஸ்திரங்களை வச்சுருக்கேன், அந்த பாண்டவர் அஞ்சு பேர் நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு பாண்டவர்கள் யாருமே சூரிய அஸ்தமனத்தை பார்க்க மாட்டாங்க, தைரியமா போ அப்படின்னு சொல்லிடுறாரு. யார், பீஷ்மர். யார் இடத்துல, துரியோதன இடத்துல. இப்போ துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பீஷ்மர் வாக்கு கொடுத்தாருனா காப்பாற்றுவார் இல்லையா, ஏற்கனவே பிரம்மச்சரிய விரதம் எடுத்து இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அவர் சொல்லிட்டாருனா அது முடிஞ்சது தான், ரொம்ப சந்தோஷமாக போய் தன் கூடாரத்துக்கு போயிடுறான் துரியோதன. ஆனால் துரியோதனுக்கு வந்து ஒரு குறுக்கு புத்தி இருந்தது, என்ன பண்ணால் அந்த அஸ்திரம் வந்து பீஷ்மரங்கா தொலைச்சிட்டு என்ன பண்ணுறது, அதனால் நேராக திரும்ப கூடாரத்துக்கு வந்தார் பீஷ்மரோட கூடாரத்துக்கு. பீஷ்மர் கேட்டார், என்ன வேணும் உனக்கு, இல்லை நீங்கள் அந்த அஞ்சு அஸ்திரம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே அது என்கிட்ட கொடுங்க, காலையில் நான் கொண்டு வரேன். சி, இவன் இவ்வளோ குறுக்கு பற்றி உள்ளனா இருக்கானே, சரி பரவாயில்ல இந்த எடுத்துன்னு போ, காலையில் எடுத்துன்னு வரணும், மறந்துடாத, இதை வச்சு தான் நான் நாளை பாண்டவர்களை வதம் செய்ய போகிறேன். அஞ்சு அஸ்திரங்களை கொடுத்துட்டார், ரொம்ப தெய்வீகமான அஸ்திரங்கள். துரியோதன் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தான், அப்படியே தலைமாட்டில் தலையாணி கடியில் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக படுத்திருக்கான். நாளைக்கு வந்து பாண்டவர்கள் அவ்வளோதான் காலி, அவங்க வந்து முடிஞ்சு போச்சு, அவங்க சூரிய அஸ்தமனம் நாளைக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக படுத்திருக்கான். இங்கே கிருஷ்ணா அர்ஜுன்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, கிருஷ்ணா வந்து சிரிக்கிறார் இல்லையா. கிருஷ்ணா வந்து பரமாத்மா, எல்லா ஹிருதயத்திலையும் இருக்கார், அவருக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். கிருஷ்ணா சிரிக்கவும் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, கிருஷ்ணா என்ன திடீர்னு சிரிக்கிற, நீ என்ன சொல்கிறது, நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு உங்கள் கதை அவ்வளோதான், நாளைக்கு உங்கள் கதை முடிஞ்சு போச்சு, எப்படி என்ன சொல்கிற கிருஷ்ணா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆமாம் நாளைக்கு வந்து பீஷ்மர் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு உங்களை அஞ்சு பேரையும் கொல்ல போகிறேன்னு துரியோதனனுக்கு. ஐயோ கிருஷ்ணா, பிதாமகர் சொன்னால் அது செஞ்சிருவார், தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க நீங்கள், நீங்கள் தான் உங்களை தவிர எங்களுக்கு புகழிடம் யாரும் கிடையாது, உங்களை கூட அடைக்கலம் எங்களுக்கு யாரும் கிடையாது, நீங்கள் தான் எங்களை எப்படியாவது காப்பாற்றணும், சரி என்ன பண்ணலாம், சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணா வந்து அர்ஜுன் அழைச்சின்னு போகிறார் பீஷ்மருடைய, சாரி துரியோதனுடைய குடிலுக்கு அழைச்சின்னு போகிறார், குடி துரியோதனுடைய கூடாரத்து அழைச்சின்னு போனோன்னு துரியோதனுக்கு திடீர்னு ஆச்சரியம், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ வேத காலத்தில் என்ன ஒரு நியமனம் இருந்ததுன்னா, பகலில் சண்டை போடுவாங்க, சாயந்தரம் யார் வந்தாலும் அவங்க விருந்தினர் கெஸ்ட் ஆகிடுவாங்க, தங்கள் இடத்துக்கு வந்து அவங்களை வரவேற்று உபசாரம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு கௌரவிப்பாங்க. தென் துரியோதனை வந்து அவங்கள வரவேற்று உட்கார வச்சு எதிரியாக இருந்தால் கூட அவங்க தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்க உபசாரணம் பண்ணுறாரு. சரி என்ன வேணும் அர்ஜுனா, நீ எதுக்காக என்கிட்ட வந்திருக்க, நான் யுத்தத்தை கைவிடணுமா, இந்த அரியாசனத்தை உனக்கு கொடுக்கணுமா, என்ன வேணும் உனக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து அந்த பீஷ்மர் வச்சுட்டு அஞ்சு அஸ்திரத்தை கொடுக்கணும் கேட்கு, பீஷ்மர்கிட்ட கொடுத்தா இல்லையா அந்த அஞ்சு அஸ்திரங்கள் எனக்கு வேணும். இது என்ன, அர்ஜுனே மறந்து போயிட்டார், கிருஷ்ணா தான் ஞாபகப்படுத்துவார், ஏன்னா ஒரு சமயம் துரியோதன் வந்து வரம் கொடுத்துருப்பார், வாக்கு கொடுத்துருப்பார் அர்ஜுனனுக்கு, நீ என்ன கேட்டால் நான் செய்வேன். ஒரு சமயம் பாண்டவர்கள் வந்து வனவாசத்தில் இருந்த பொழுது துரியோதனுக்கு ரொம்ப ஆசை அவங்க கஷ்டப்படுறதை பார்க்கணுன்னு, அவன் அரண்மனையில் இருக்கான், ஆனால் என்ன இவங்க கஷ்டப்படுறதை பார்க்கணும், பொறாமை குணம் இருக்கு இல்லையா, வந்து கர்ணன் துரியோதனன் துச்சாதனெலாம் ஒரு படையை திரட்டிட்டு காட்டுக்கு வந்தாங்க. அங்கே வர வழியில் ஒரு அழகான குளம் இருந்தது, பொற்றாமரை குளம்,
அதை பார்த்தோன்னே இந்த குளத்தில் இறங்கி விளையாடி இருந்தான் துரியோதனன் கர்ணன் எல்லாம். அந்த இடம் வந்து கந்தர்வர்கள் வந்து குளிக்கூடிய இடம், கந்தர்வர்கள்லாம் வந்து குளிக்கூடிய இடம். அவங்க வந்துட்டாங்க, துரியோதனன் சொன்னாங்க நீ மேலே வா இது எங்கே இடம்னு சொன்னார் கந்தர்வர்கள்லாம். கந்தர்வருடைய தலைவர் வந்து சித்திராங்கதன் சொல்கிறான் இது எங்கே இடம், நீ எப்படி இங்கே வரலாம். துரியோதனன் கோபம் வந்துடுச்சு, நான் யார் தெரியுமா, நான் அஸ்தினாபுரத்துடைய ராஜகுமாரன், நாளைக்கு நான் தான் அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தி, நீ யாராக இருந்தா நீ மேலே வான்னு இப்படி வாக்குவாதாகி சண்டை வந்துடும். பெரிய சண்டை வந்து கந்தர்வர்கள் வந்து இவங்க கூட சண்டை போட்டு கர்ணன்லாம் உயிருக்கு பயந்து ஓடிடுவான். இந்த துரியோதனை கைது பண்ணிவிடுவாங்க, துரியோதனை கைது பண்ணி கட்டி வச்சுருவாங்க. பக்கத்தில் தான் அவங்க பாண்டவர்கள் தங்கியிருக்காங்க. பீமனுக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமாயிடும், பீமன் துள்ளி குதிப்பான், ஆ வேணும் வேணும் உனக்கு நல்லா வேணும் தேவையாது, அவன் அரண்மனையில் ஒழுங்காக இருந்துருக்கலாமா, இங்கேயே வந்தான், இங்கே வந்து பாரு அவனே மாட்டிக்கிட்டான். ரொம்ப சந்தோஷம் பீமனுக்கு, அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் யுதிஷ்டிர மகாராஜ் சந்தோஷம் இல்லை. யுதிஷ்டிர மகாராஜ் எப்போ தர்மத்தின் வழியில் நடக்கிறவர் இல்லையா, யுதிஷ்டிர சொன்னார் ஏ அர்ஜுனா பீமா என்னதாக இருந்தாலும் அவன் நம்ம சகோதரன், அவன் நம்ம விருந்தாளி கூட நம்ம இடத்துக்கு வந்திருக்கான், நீ போய் அவங்கள அவனை காப்பாற்றி கூட்டின்னு வாங்க. பீமனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும், அப்படி கண்ணெல்லாம் செவந்துடும், உனக்கு என்ன பைத்தியமா நீ முட்டாளா நீ, அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தின நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தினா, அவன் அப்படியே சாப்பிட்டு அழிஞ்சு போகட்டும், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. யுதிஷ்டிர சொன்னார் இல்லை இல்லை இது தர்மம் இல்லை, அவனை முறைப்படி நம்ம யுத்தத்தில் சந்திக்கலாம், இப்போ போய் அவனை காப்பாற்றி கூட்டின்னு வாங்கன்னு. அர்ஜுனன் பீமனும் ரதம் எடுத்துன்னு போய் கந்தர்வோட சண்டை போட்டாங்க. அர்ஜுனன் பயங்கரமாக சண்டை போட்டு கந்தர்வெல்லாம் விரட்டி அடிச்சிட்டான், உயிருக்கு பயந்தெல்லாம் ஓடி போயிட்டான். அப்போ வந்து துரியோதனுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு, அவமானத்தை பார்க்க வந்த இடத்துல அவனுக்கு அவமானம் ஆயிடுச்சு இல்லையா. பாண்டவர்களை அவமானப்படுத்துன்னு நினைக்க வந்து அவனுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அவனை வந்து பீமன் கைது பண்ணிடுவான், பீமனும் அர்ஜுனன் கைது பண்ணி யுதிஷ்டிர முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. இதை இப்படி கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன சொல்லுவோம், தலையை வெட்டிடலாமா பீமன் சொல்கிறான். இல்லை இல்லை துரியோ பீமா இது வந்து யுத்த தர்மம் கிடையாது, இவனை நம்ம யுத்தத்தில் சந்திக்கலாம், இவனை விட்டுடுங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் ஒரு சத்திரியனுக்கு. ஆனால் துரியோதனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு இந்த மாதிரி நடந்துக்கிட்டது. அது மட்டும் இல்லை, துரியோதன் வந்து அர்ஜுன்கிட்ட சொன்னார் அர்ஜுனா நீ தான் எனக்கு முக்கியமான காரணம் அவங்களேருந்து என்னை காப்பாற்றினதுக்கு, உனக்கு என்ன வேணால் கேள் நான் தரேன். அர்ஜுன் சொல்ல எனக்கு ஒன்று வேணாம் நீ போன்ற கீழே நீ ஏதாவது கேளு. அப்போ அர்ஜுன் சொல்லுவார் நான் சந்தர்ப்பம் வரும்போது கேட்குறேன் நீ போஞ்சு விடுவேன். இதை கிருஷ்ணா ஞாபகப்படுத்தி விடுவார், அர்ஜுனே வரது போயிட்டார். கிருஷ்ணா சொல்லுவார் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா நீ என்ன கேட்டாலும் அவன் தரேன்னு சொன்னால் சந்தர்ப்பம் வரும்போது கேட்குறேன்னு சொன்னால் இதான் சந்தர்ப்பம் போய் கேளுனார். வந்துட்டா அர்ஜுனன் திருவாரூருடைய டென்ட்டுக்கு, வேறு வழி இல்லை, அஞ்சு அஸ்திரத்தை எடுத்து திருவாரூர் கொடுத்துட்டேன் அர்ஜுனன்ட்டு. அர்ஜுனன் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தான். காலையில் பீஷ்மர் வந்து யுத்தத்துக்கு உண்டான ஆடைகள்லாம் போட்டு கிரீடெல்லாம் வச்சுட்டு கேடயம்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு, நேராக திருவாரூர் டென்ட்டுக்கு வராரு. துரியோதனா அஸ்திரம் எங்கே, அஸ்திரம் போச்சு, அஸ்திரம் போச்சு, பிதாமகா பீஷ்மா அஸ்திரம் போச்சு, என்னாச்சு கிருஷ்ணர் அர்ஜுன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, பத்தியா என்ன போலே நடந்தது, அவ்வளோதான் போச்சு முடிச்சு போச்சு, இனி என்ன பண்ண முடியும் என்னால். எனக்கு திரும்பி கொஞ்ச நாள் கழித்து, திரும்பி கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணா துரியோதனன் திரும்பி பீஷ்மரை குறை சொல்கிறான், நீங்கள் அர்ஜுனன் கொல்ல மாட்டேங்கிறீங்க கொல்ல மாட்டேங்கிறீங்க. தன் பீஷ்மர் முடிவு பண்ணார், இன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அர்ஜுன் நான் கொல்லுவேன், இது வாக்கு என்னுடைய வாக்கு இது, ஒன்று அர்ஜுனனை கொல்லுவேன் இல்லை அந்த வாசுதேவ் கிருஷ்ணாவுடைய வாக்கை வந்து நான் பொய்யாக்கிடுவேன், ஒரு அஸ்திரமே எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா இல்லையா யுத்தத்தில் வந்து கிருஷ்ணா வந்து யுத்தத்தில் நான் அஸ்திரமே பிரயோகிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, இன்றைக்கி ஒன்று அர்ஜுனன் என் கையால் கொல்லப்படுவான் இல்லை கிருஷ்ணனுடைய வாக்கை நான் பொய்யாக்கிடுவேன். சபதம் போட்டு வரார் பீஷ்மர், யார் இடத்துல, துரியோதன இடத்துல. துரியோதன் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அன்றைக்கி பயங்கரமான யுத்தம் நடக்குது பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும், அப்படி பீஷ்மரோட ஒரு ஒரு அஸ்திரம் வந்து அப்படி துரியோதனுடைய அர்ஜுனுடைய ரதம்லாம் அப்படி பீஸ் பீஸ் ஆகுது, அவங்களை கொடியெல்லாம் பறக்குது, அங்கங்கே அங்கங்கே காயங்கள் ஆகுது, கிருஷ்ணனோட உடம்பெல்லாம் காயமாகுது, அர்ஜுனுடைய கிரீடம் தெரிச்சு போகுது, பயங்கரமான யுத்தம் அன்றைக்கி. கிருஷ்ணன் வந்து ரதத்தை ஒரு அம்சத்தில் அர்ஜுனுடைய தலையை காணாமல் போயிருக்கு, அப்படி அர்ஜுனுக்கு அப்படி கையில் நடுங்குது, பீஷ்மர் அப்படி நெருப்பு மாதிரி அப்படி பயரா வந்து நிற்கிறார் யுத்தத்தில். கிருஷ்ணர் புரிஞ்சினாரு பீஷ்மர் இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கார், அர்ஜுனன் உயிரோடு அனுப்புகிற முடிவுகள் இல்லை, அவர் அவர் கொல்லணும் வந்துட்டார், ஆனால் கிருஷ்ணா வந்து அர்ஜுன் இலக்க தயாராக இல்லை. அதே சமயம் பீஷ்மர் இன்னொரு என்ன வாக்கு கொடுத்துருக்காரு, கிருஷ்ணனுடைய வாக்கு பொய்யாக்குவேன். பாருங்கள் பகவான் எவ்வளோ கருணை வாய்ந்தவர், தன்னுடைய பக்தனுக்காக வேண்டி ஒரு பக்தனை இழக்கக்கூடாது, இன்னொரு பக்தனுடைய வாக்கு பொய்யாகக்கூடாது. ஏன் பீஷ்மர் வாக்கு கொடுத்துன்னு வந்திருக்காரு, நான் இன்றைக்கி வந்து கிருஷ்ணனுடைய வாக்கு பொய்யாக்குவேன். இப்போ தன்னுடைய பக்தனை பக்தனுடைய வாக்கு காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய பக்தனை காப்பாற்றுக்காகவும் தன்னுடைய வாக்கு பொய்யாக்கின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணர் வந்து அப்படி கோவம் வந்து அங்கே வந்து ரதத்துலேருந்து இறங்கி போகிறார், அப்படி உடஞ்சி போன வீர் அங்கே இடம் யுத்த பூமியில் வந்து குருஷேத்திரத்தில் ரதத்துக்கு கீழே எண்ணற்ற ரதங்கள்லாம் உடஞ்சி கிடக்கும், வீலெல்லாம் கிடக்கும், யானைகள்லாம் செத்து கிடக்கும், குதிரைகள்லாம் அப்படி ரத்த கலரியாக இருக்கும், அப்படி ரத்தம் ஆறு ஓடும், அதுலேருந்து ஒரு வீல் எடுத்துகிட்டு போகிறார், ரதத்துடைய சக்கரத்தை எடுத்து கிருஷ்ணர் வேகமாக போகிறார் பீஷ்மரை அடிக்கிறதுக்காக, பீஷ்மரை கொள்றதுக்காக ஒரு ரதத்தில் ஒரு சக்கரத்தை எடுத்துகிட்டு போகிறார் கிருஷ்ணா.
அப்படி போகும்போது அங்க வஸ்திரம்லாம் கீழே விழுந்து அப்படி போறாரு. பீஷ்மர் வந்து கொள்றதுக்கு கிருஷ்ணர் போறாருன்னு தெரிஞ்ச உடனே பீஷ்மர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் அஸ்திரம்லாம் போட்டு ரெடியா நின்ட்டார். ஆ, இந்த பாக்கி யாருக்கு கிடைக்கும்? வாசுதேவ் கிருஷ்ணர் கையால இறந்து போறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிக்கணும். பீஷ்மர் ரெடியா நிக்கிறாரு. கிருஷ்ணா வா அடி, நான் ரெடியா இருக்கேன், உன் கையில இறந்து போறதுக்கு தயாரா இருக்கேன்னு பீஷ்மர் ரெடியா இருக்காரு. இப்போ கிருஷ்ணர் வேகமா போகும், அர்ஜுனன் பார்த்தாரு. அஜிஜோ என்னது, கிருஷ்ணா தன் வாக்கம் மீறிட்டாரு, ஆயுதம் எடுத்துன்னு போறாரு. அர்ஜுன் ரதத்திலிருந்து இறங்கி ஓடி வராரு. ஓடி வந்து பிடிக்க முடியல கிருஷ்ணாவை. கிருஷ்ணா வேகமாக போறாரு. அப்படி டைவ் அடிச்சு தாவி போய் கிருஷ்ணாவுடைய காலை பிடிச்சிக்கிட்டாரு. கிருஷ்ணா நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஆயுதம் எடுக்க மாட்டேன், கீழே போடுங்க கீழே போடுங்க. கிருஷ்ணா அர்ஜுனையும் சேர்த்து இழுத்துன்னு போறாரு. அப்படி வேகமா போறாங்க ரெண்டு பேரும். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா உனக்கு பயம், உங்க தாத்தாவை நீ கொல்ல மாட்டேங்கிற அவருக்கு பயந்துக்கிற, நீ உனக்கு தைரியம் கிடையாது, நீ கோழையா இருக்க. இல்லை இல்லை கிருஷ்ணா, நான் கொள்றேன் கொள்றேன், தயவு செய்து கீழே போடுங்க நீங்க அப்படின்னு கிருஷ்ணாவுடைய பாதங்களை பிடிச்சி இறுகி பிடிச்சி அழறாரு அர்ஜுன். அன்றையோட அந்த சூரிய அஸ்தமிக்குது. இப்போ அடுத்த நாள் வந்து திரும்ப பயங்கரமான யுத்தம். அப்போ தான் வந்து இனி எப்படி கொள்றது, கிருஷ்ணர் வந்து அதுக்கு ஐடியா கொடுக்குறாரு அர்ஜுனுக்கு. இனி பீஷ்மர் கொள்ளணுமா அவர்கிட்டயே போய் கேளுங்க. பாருங்க, ஒருத்தர் இறந்து போகிறது எப்படின்னு அவர்கிட்டயே போய் கேட்கணும். என் பீஷ்மர்கிட்ட வந்து அர்ஜுனன் கேட்குறார், நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் வந்து துரியோதன நெருங்க முடியாது, அஸ்தினாபுரத்தில் வந்து நான் அங்கே அந்த அசுரங்களெல்லாம் நான் கொல்ல முடியாது, தயவுசெய்து நீங்கள் எங்களை வழி காமிச்சிங்க, நான் என்ன செய்யணும்னா. அப்போ பீஷ்மர் சொல்வார், சிக்கண்டி வந்து யுத்தத்தில் வந்தால் நான் வந்து யுத்தம் பண்ண மாட்டேன். நான் சிக்கண்டி யார் தெரியுமா, சிக்கண்டி தான் அம்பா. அம்பா வந்துட்டு பீஷ்மர் கொல்லணும் தவம் இருந்துன்னு தான், பல வருஷம் தவம் இருந்து அந்த உடலை விட்டு சிக்கண்டியாக தோன்றுனான். ஸோ சிக்கண்டி வந்து பாண்டவோட சைடு இருக்கான். ஸோ சிக்கண்டி வந்து அம்பான்னு பீஷ்மருக்கு நல்லா தெரியும். சிக்கண்டி அந்த யுத்தத்தில் வந்துட்டால் பீஷ்மர் யுத்தம் பண்ண மாட்டார், அதனால் சிக்கண்டியை முன்னிறுத்தி நீ என்னை கொன்று அர்ஜுனா அப்படின்னு பீஷ்மரே ஐடியா கொடுக்குறாரு அர்ஜுனன். தென் அர்ஜுனா வந்து பீஷ்மருடைய வழிகாட்டுதலில் அடுத்த நாள் யுத்தம் பண்ணும்போது சிக்கண்டியை முன்னிறுத்தி அஸ்திரம் விடுவார். பர 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 சர 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 அஸ்திரங்களாக வந்து அப்படி உடம்பெல்லாம் குத்தி அப்படி அம்பு படுக்கையால் ஒரு படுக்க வச்சுருவார். அம்பு படுக்கையால் இப்படி தலை தொங்கிட்டு இருக்கும், தலைக்கு ஒரு அம்பு கொடுத்து. இப்போ நம்ம குருக்ஷேத்திரத்தில் போனாலும் அந்த இடம்லாம் இருக்குது, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நம்ம குருக்ஷேத்திரம் போனாலும் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திடும், ரொம்ப தாகமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு அஸ்திரம் விட்டு அம்பு விட்டு அந்த பூமியிலேருந்து கங்கா வரும், கங்காதேவி வந்து தன்னுடைய மகனுடைய தாகத்தை போக்குவாங்க. அந்த இடம்லாம் இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம். குருக்ஷேத்திரத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்துடும், கங்காதேவி தோன்றிய குளம், பகவத்கீதை சொன்ன இடம், இதெல்லாம் இப்போ யுத்த பூமி எல்லாம் இப்போ இருக்குது குருக்ஷேத்திரத்தில். ஸோ இப்படி பீஷ்மர் வந்துட்டு மிக உன்னதமான வைஷ்ணவ ஆச்சாரியர், எதிரணியில் இருந்தால் கூட அவர் வந்து பகவானுக்கு வீரம் மூலமாக சேவை பண்ணிட்டு இருந்தார். தன்னுடைய வீரத்தின் மூலமாக கிருஷ்ணா வந்து சந்தோஷப்படுத்தினார். தன் என்ன ஆயிடுச்சு, மகாபாரத இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யுதிஷ்மராஜ் ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருக்கார், அழுறார். இவ்வளோ பேர் கொண்டு போட்டேன்னா நான் வந்து ராஜா ஆகிறதுக்கு எவ்வளோ யானைகள் குதிரைகள் லட்சக்கணக்கான வீரர்கள் சேனைகள் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் மிகப்பெரிய பாவின்னு அழுறார். யார், யுதிஷ்டர் மகாராஜ். ஸோ கிருஷ்ணா என்ன சொல்லாலும் சமாதானப்படுத்த முடியல, ஏன்னா கிருஷ்ணரோட வயதில் மூத்தவர் யுதிஷ்டர் மகாராஜ். தன் கிருஷ்ணா என்ன பண்ணார், யுதிஷ்டர் மகாராஜை பாண்டவர்களையும் பீஷ்மர் இடத்துல அழைச்சின்னு வந்தார். பீஷ்மா வந்துட்டு பிதாமகர் இல்லையா, மகாஜன் மிக உன்னதமான வைஷ்ணவர். தன் கிருஷ்ணா வந்துட்டு பாண்டவர்களை அழைச்சின்னு வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துன்றார் பீஷ்மர் பக்கத்தில். தன் பீஷ்மர் ரொம்ப அழகாக பேசினார் பாண்டவர்கள்ட்ட, நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், அந்த பகவானே உங்களுக்கு தூதனாகவும் உங்களுடைய சேவகனாகவும் உங்களுடைய நண்பனாகவும் உங்களுடைய உறவினராகவும் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு கிருஷ்ணாவுடைய மகிமைகளை ரொம்ப அழகாக புகழ்ந்து பாடுறார் பீஷ்மர். அதுக்கப்புறம் யுதிஷ்டர் மகாராஜ் நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறார், தர்மம்னா என்னது, எப்படி தர்மத்தினுள்ள ஆட்சி செய்யணும், ஒரு மன்னர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நிறைய தத்துவங்களையும் கதைகளையும் பீஷ்மர் வந்துட்டு இந்த அம்பு படுக்கையிலேருந்து போதிக்கிறார். எவ்வளோ ஒரு ரண வேதனை இருந்திருக்கும் அந்த இடத்துல. நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்கும்போதே பக்தி பண்ண முடியல நம்மளால் இல்லையா, உடம்பு சுகமாக இருந்த ஒரு சின்ன தலைவலி வந்துட்டால் கூட நம்மளால் பேச முடியாது. ஆனால் பீஷ்மர் வந்து இந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு பகவானுடைய லீலைகளுடைய மகிமைகளோட வைபவங்கள் அவருடைய குணாதிசயங்கள் பக்தித்தனுடைய தாத்பரியம் இதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ரொம்ப அழைச்சி கிருஷ்ணனுடைய நாமத்துடைய மகிமையெல்லாம் சொல்லி விஷ்ணு சகசநாமெல்லாம் சொல்லி யுதிஷ்டரை வந்து தர்மத்தின் வழியில் நடத்தி ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு போதனை கொடுக்குறார். நீ பாண்டவர்கள் நல்லாச்சு பண்ண போகிறாங்க ரொம்ப சந்தோஷத்தில் பீஷ்மருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே சமயத்தில் கிருஷ்ணா முன்னாடி இந்த உடலை விடணும்னு ஆசைப்பட்டார். கிருஷ்ணர் முன்னாடி இந்த உடலை விடணும், இந்த உடலும் போது கிருஷ்ணரை பார்த்துட்டே நான் இந்த உலகத்தை விட்டு பவானி லோகத்துக்கு போகணும். பீஷ்மருடைய விருப்பத்தை கிருஷ்ணா பூர்த்தி பண்ணார், அங்கே உட்காந்துட்டு இருக்கார். பீஷ்மா வந்துட்டு அந்த பார்த்தசாரதி கிருஷ்ணாவை பார்த்து அவருடைய அழகை பார்த்துட்டு ரொம்ப அழகாக பாட்டு பாடுறார். பாகவதத்தில் வந்து முதல் ஸ்கந்தத்தில் பீஷ்மருடைய ஸ்துதின்னு ஒரு பீஷ்ம ஸ்துதி ரொம்ப அழகாக இருக்கும். பீஷ்மர் வந்து எந்த எவ்வளோ அழகாக கிருஷ்ணரை வர்ணிக்கிறாரு. அப்படியே கிருஷ்ணரை புகழ்ந்து பாடிட்டு அவர் முன்னாடி இந்த உடலை விட்டு பகவானுடைய ஆத்மீய லோகத்துக்கு போனார். ஸோ அந்த மாதிரி மிகச்சிறந்த பக்தர் பீஷ்மர். அவருக்கு எந்த விதமான பௌதிக ஆசையும் கிடையாது, பௌதிகத்தில் பற்றுதல் கிடையாது. அஸ்தினாபுரத்தை அரியானையை அரசாட்சியை அனுபவிக்கணும்,
செல்வம் நிறைய சேர்க்கணும், புகழடையணும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் மிக எளிமையாக ரொம்ப தூய்மையாக தர்மத்தின் வழியில் வாழ்ந்து பக்தி பண்ணி பகவான் மேலே உள்ள பக்தியை வெளிப்படுத்தினார். பகவான் மேலே எந்த அளவுக்கு அன்பு செய்யணும் வாழ்ந்து காமிச்சார், பக்தித்துவனுடைய தாத்பரியங்களை போதிச்சார். இன்றைக்கு நம்ம பீஷ்மருடைய வழியை பின்பற்றணும். ஸோ பீஷ்மர் எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு வச்சுருந்தாரோ அதே போல் நம்மளும் பிரபுபார் வந்து சொன்ன மாதிரி நல்லா பக்தி பண்ணி பாகவதத்தில் பீஷ்மருடைய துதி, அவருடைய ஸ்துதி, பீஷ்மருடைய போதனைக்கு பிரபுபார் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்தா நம்மளும் வந்து இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு மிக உன்னதமான பக்தராகி இந்த உடலை விடும்போது எந்த மாதிரி இந்த எந்த மனநிலையில் ஒருத்தர் இந்த உடலை விட்டு போகணுங்கிறதுக்கு பீஷ்மர் மிகச்சிறந்த உதாரணம். வாழும்போது எப்படி ஒருத்தர் கிருஷ்ண பக்தராக வாழ்றது, இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட எப்படி போகிறதுங்கிறத பீஷ்மர் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கருணை வேண்டி நம்ம பிரார்த்திக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத.